السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, மௌலவி பி ஜெயினுலாப்தீன் அவர்களுடைய அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பான தவறான, அதேபோல் வழிகேடான, மோசமான நிலைப்பாட்டை விளங்கப்படுத்துகின்ற நோக்கில்தான் இந்த தொடர் என்ன செய்கிறது ஆரம்பிக்கப்பட்டது. மௌலவி பிஜே அவர்கள் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 நபித்தோடர்கள் என்று கிட்டத்தட்ட 49 பாகங்கள் என்ன செஞ்சிருந்தார், பேசியிருந்தார் சென்ற வருடம். இந்த பேசியதில் வந்து நிறைய நபித்தோழர்களை அவர்களுடைய, அதாவது அந்த கண்ணியத்தை குலைக்கும் வகையிலான பேச்சுக்களை நிறைய என்ன செஞ்சிருந்தார், பேசியிருந்தார். அதில் என்ன அப்படின்னு சொன்னால், சஹாபாக்களை கண்ணியப்படுத்தியும் பேசியிருந்தார், அவங்களோட சிறப்புகளையும் பேசியிருந்தார், அவர்களுடைய அதாவது சேவைகளையும் பேசியிருக்கிறார். ஆனால் அதோடு சேர்த்து அவர்களது தவறுகள், நிரூபிக்கப்பட்ட தவறுகளை விமர்சிக்கின்ற பொழுதாக இருந்தாலும் சரி, அல்லது சில தவறான அறிவிப்புகளை அது சரியென்று நம்பி மௌலவி பிஜி அவர்கள் விமர்சிக்க போகின்ற பொழுதாக இருந்தாலும் சரி, அவருடைய கண்ணியம் குலைகின்ற வகையில் என்ன செய்தார், பேசியிருந்தார். நபித்தோழர்களை பொறுத்த வரைக்கும் எமது அகைதாவில் ஒரு பகுதி, மற்றவர்கள் போல் அல்ல. அஸ்ஸஹாபத்து குல்லுஹும் உதூர், இது அவர் நாங்கள் எல்லாருமே உடன்பட்ட ஒரு விஷயம். நபித்தோழர்கள் அனைவரும் நேர்மையானவர்கள். அவங்களோட ஹதீஸ்களில் பலம் பலகீனம் நாங்கள் பார்க்கறது இல்லை, அவங்க பொய் சொன்னாங்களா இல்லையான்னு பார்க்கறது இல்லை. மற்ற எல்லா அறிவிப்பாளர்களையும் நம்ம பார்ப்போம், அவர்களை நம்ம பார்க்க மாட்டோம். காரணம் என்னென்னா, நம்பகத்தன்மையோடு இருக்கக்கூடியவர்கள் என்று அர்த்தம். இந்த இடத்துல நபித்தோழர்கள் விமர்சிக்கப்படுகிற நேரத்தில் முதலாவது கேள்வி எல்லாரோட உள்ளத்தில் என்ன உண்டாகும்டா, அப்போ இவர் இதில் உண்மை சொல்லியிருப்பாரா, அம்மாறுறதையெல்லாம் உண்மை சொல்ல வாய்ப்பு இருக்குதா, இவ்வளவுக்கு செய்கிறவர் பொய்யும் சொல்லிக்க வாய்ப்பு இருக்குதானே, அழிகிறதுலாம் இவ்வளவு செய்கிறவர் பொய் சொல்ல வாய்ப்பு இல்லையா, உஸ்மான்றதுலாம் இவ்வளவு செய்கிறவர் பொய் சொல்ல வாய்ப்பு இல்லையா, அப்படி என்று அவர்களுடைய நம்பகத்தன்மையில் கேள்விகள் என்ன செய்யும், உண்டாகும். நம்பகத்தன்மையில் கேள்விகள் உண்டாகினா அவருடைய அறிவிப்புகளையும் என்ன செஞ்சிடும், எங்களுக்கு கேள்விகள் உண்டாகிறோம். ஸோ அதனால் தான் சொல்லுவாங்க, ஹதீஸ்களை நிராகரிக்கக்கூடிய, குர்ஆனுக்கு முரண்படுதொண்டோ வேறு வேறு காரணங்களை சொல்லியோ சில ஹதீஸ்களையோ பல ஹதீஸ்களோ நிராகரிக்கக்கூடியவர்கள் கட்டாயமாக நபித்தோழர்களை விமர்சிக்கவும் செய்வார்கள். என்ன காரணம்னா, ரெண்டு ஒன்றோடொன்று சம்மந்தப்பட்டது, ரெண்டும் ஒன்றோடொன்று சம்மந்தப்பட்டது. ஹதீஸ்களில் கேள்வி வந்ததை தொடர்ந்து நபித்தோழர்கள்லையும் சில கேள்விகள் வந்துகொண்டே இருக்கும். ரெண்டும், அதாவது ஒரு நாணயத்துடைய ரெண்டு பக்கங்கள், இதை விமர்சிக்காமல் அதை விமர்சித்தவர்கள் என்ன இல்லை. அதனால் இந்த வரலாற்றில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஹதீஸ்களை குர்ஆனுக்கு முரண்படுதென்று மொத்தமாக நிராகரித்தவர்களோ, ஒரு பகுதியாக நிராகரித்தவர்களோ நபித்தோழர்களை விமர்சிக்காமல் இருந்தது இல்லை. கண்ணியப்படுத்தியும் பேசுவாங்க, அவர்களை என்ன அவருடைய கண்ணியம் குலைகின்ற அமைப்பில் என்ன செய்வாங்க, பேசுவார்கள். அது சம்பந்தமான ஒரு கட்டுரை ஒன்றும் என்ன செய்திருக்கிறேன், எழுதியிருக்கிறேன், எப்படி எப்படியெல்லாம் அந்த கண்ணியத்தோடு அது சம்மந்தப்படுதுன்னு. இப்போ அதை அப்படியே மௌலவி பிஜியுடைய அந்த உரைகளை நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். இதை விளங்கப்படுத்தும் முகமாகத்தான் இந்த உரை ஆரம்பிக்கப்பட்டது. இதில் மௌலவி பிஜி அவர்கள் வெற்றியா, நான் வெற்றியா, யார் அறிவாளி என்றதற்காக இது என்ன ஆரம்பிக்கப்படலை. அப்படி பேசணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னு சொன்னால், நம்ம வந்து என்ன அந்த போட்டியில் இந்த உலகத்தில் எந்த பிரயோசனம் என்ன இல்லை. அதனால் பார்க்குறவர்கள் அப்படி ஒரு சப்ஜெக்ட் இருப்பதாகவோ, அல்லது மௌலவி பிஜியோடைய எண்ணங்களில் இருந்து அது வெளிப்படுது, அவரே சொல்கிறாரு சரியா, என்ன கர்வம் இருக்கிறது, தான் ஒரு அறிவாளியை காட்ட ட்ரை பண்ணுறாரு, நுணுக்கமாக நான் பார்க்குறவேன் அப்படின்ட்டு சொல்ல ட்ரை பண்ணுறாரு. நாங்கள் எத்தனையோ முறை சொல்லிட்டோம், அப்படி இல்லை, அந்த எண்ணத்தில் நாங்கள் பேசலேன்னு இருந்தாலும் அவர் என்ன செய்கிறார், அதை அப்படி சொல்லிக்கிட்டே. அப்போ பிரதான நோக்கம் இதுதான். அப்போ எல்லா நபித்தோழர்களை பற்றியும், அதாவது நபித்தோழர்கள் என்று நான் அபூபக்கர்ரதியல்லாஹு அன்ஹு வரலாற்றில் தான் கொஞ்சம் அவரை காணலை, மற்றபடி எல்லா நபித்தோழர்களை பற்றியுமே என்ன செய்தார், அதாவது கண்ணியம் குலைகின்ற அமைப்பில் விமர்சித்திருக்கிறார். நிரூபணமான செய்திகளை வச்சிருந்தான், நிரூபணம் இல்லாத செய்திகளை வச்சிருந்தான். நபித்தோழர்கள் வந்து தவறு செஞ்சிருந்தாங்க அப்படின்னா நாங்கள் என்ன முடிவுக்கு வரணும்டா, அல்லாஹு தாலா என்ன மன்னிக்கக்கூடியவன், அதையும் அவரும் சொல்கிறாரு அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். ஆனால் அந்த தவறுகளை விமர்சிக்கிற டைமில் நான் கூட அப்படி செய்வேனா, நாங்கள் கூட அப்படி செய்வோமா, இவர் இப்படி செஞ்சுக்கிறாரு என்றது எவ்வளோ பெரிய ஒரு அவருடைய இஹ்லாஸ்லையும் தக்குவாலையும் உள்ள கேள்வி. அடுத்தது வார்த்தைகள், குறிப்பாக நாங்கள் இந்த தலைப்பை அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களோடு எடுத்ததுக்கான காரணம், வசைப்பாடப்படுகின்ற நபித்தோழர்களில் முதல் தரத்தில் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும், அடுத்த தரமாக அலி ரதியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்க இருப்பாங்க. அவர் அடிக்கடி கேட்குற, நான் உமரை விமர்சிச்சிக்கந்தானே, நான் அவரே விமர்சிச்சிக்கந்தானே, இவரே விமர்சிச்சிக்கந்தானே, ஏன் நீங்கள் இதுக்கெல்லாம் என்னை பதில் சொல்லலேண்டு. அவர்களுடைய விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் அதை மறுப்பு சொல்லாமலேயே அவசரமாக என்ன செஞ்சிடும்,
மக்கள்கிட்ட வந்து எல்லை மீறுறாருன்றது விளங்கிடும். அலிரதிலோங்கட விஷயத்திலையும் என்ன மாவீரங்கட விஷயத்திலையும் அந்த ஜமல் யுத்தம், சிஃபின் யுத்தம், அதுபோல் உஸ்மான் ரதியுல்லாஹுடைய படுகொலைகள், இவைகள்லாம் அவங்கள வரலாற்றோடு சம்பந்தப்பட்டு நடந்திருப்பதனால அதை அவர்களோடு லிங்க் பண்ணி, மாவியாரெல்லாம் அவங்கள லிங்க் பண்ணி, அலிரெல்லாம் லிங்க் பண்ணி பேசக்கூடிய நயவஞ்சகர்கள் அன்றைய காலத்தில் இருந்தாங்க. அவங்க தான் அதை ஏற்படுத்தினாங்க. அதை வழிமொழிந்து வரலாற்றாசிரியர் சிலர் என்ன செஞ்சாங்க, அந்த அறிவிப்புகளை தரம் பிரிக்காமல் எழுதினாங்க. அதை வழிமொழிந்து சொல்லக்கூடிய பலர் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை நீங்களே என்ன செய்கிறீங்க, இருக்கிறீங்க என்பதனால தான் இவனுடைய விமர்சனத்தை என்ன செஞ்சோம், எடுக்க ஆரம்பித்தோம். அலிரதியுல்லாஹுடைய விஷயத்தில் இந்த மறுப்பு ஆரம்பித்தது தொடர் எப்படி, இப்போ வேற எங்கேயோ என்னது எங்கேயோ ஒரு பகுதிக்கு ரெண்டு மணித்தியாலம்னு கொண்டு போயிட்டிருக்கிறார் மௌலை பிஜி அவர்கள். அந்த கடைசியாக பேசின அந்த மொத்தம் 7 மறுப்புகள் பதிவு செஞ்சுக்கிறார். அதில் கடைசியான மறுப்பு என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது அலிரதியுல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு ஆசைப்பட்டார் என்பதற்கான வேறு ஆதாரங்கள் அப்படி என்று ஒரு ரெண்டவர் சரியா. இங்கிட்ட தலைப்பு வந்து அலிரதியுல்லாஹு அன்ஹு ஆசைப்பட்டார்களா இல்லையா என்ற டாபிக் இரண்டாம் பட்சம்தான். ஏனென்றால் அலிரதியுல்லாஹு ஆசைப்பட்டார்கள் வந்தால் கூட நாங்கள் அதை எப்படி வழங்குவோம்ன்ற எங்களுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. அது அஹ்லு சுன்னாவுடைய விளக்கம். அது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அது சம்பந்தமாக நிறைய நாங்கள் சஹூர் முஸ்தபாவுக்கு மறுப்பு சொல்லக்கொலை கூட என்ன செஞ்சுக்கிறோம், மாவியார் ரதியுல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு ஆசைப்பட்டார்களா என்று ஒரு தலைப்பு போட்டு அது சம்பந்தமாக முழுமையாக விளங்கப்படுத்திக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த தொடரில் அதுவும் என்ன செய்யும், அப்லோட் ஆகும். அதாவது யார் யாரெல்லாம் ஆட்சிக்கு ஆசைப்பட்ட மாதிரி வருதோ அதெல்லாம் எப்படி வழங்கணும் முடியும். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனில் வருது, என்ன இஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்த், என்னை பூமியின் பொருளாதார இதுக்கு அமைச்சராக்குங்க, பொறுப்பாக்குங்க, ஆட்சியை கேட்டுக்கிறார். எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும், எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும். அதே போல் அதாவது ஹபிலி முல்கன் லாயம்பகில் யஹதின் மிம்பாதி, எனக்கு பின்னால் எவருக்கும் கிடைக்காத ஒரு ஆட்சியை தான் யார், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டுக்கிறாங்க. அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் இந்த நபித்தோழர்கள் நிறைய பேர் ஆசைப்பட்டிருக்கிறாங்க, அஹ்பப்துல் இமாரத்தை யௌம இதீன், ஃபமா அஹ்பப்துல் இமாரத்தை இல்லா யௌம இதீன், அன்றைய தினமே நான் ஆட்சிக்கு ஆசைப்பட்டேன், வெற்றிக்காக அந்த நல்ல ஒரு அல்லாஹ் தஆலா விரும்பக்கூடிய ஒருத்தனுக்கு கொடியை கொடுப்பேன் ரசூல்லாம் சொன்னதுனால ஆசைப்பட்டிருக்கிறேன் உமர்லாம் சொல்கிறாங்க வழங்கிட்டா. அதே போல் அதாவது இன்னமுள்ள பல செய்திகளை உமர்லாங்கட விஷயத்தை அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்ன்றது அஹ்லு சுன்னாவல் ஜமாத்தோட ஒரு அகீதா. அது சம்பந்தமாக மாவியா ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு ஆசைப்பட்டார்கான தலைப்பில் நாங்கள் முழுசாக பதில் சொல்லிக்கிறோம். நபித்தோழர்கள் விஷயத்தில் நாங்கள் எப்படி அதை புரிஞ்சுக்கொள்ளணும், ஏன்னா மற்ற மனிதர்களைப் போல நபித்தோழர்களை நாங்கள் அணுகலை என்றது அகீதா. இல்லை மற்ற மனிதர்களைப் போல தான் நபித்தோழர்கள், அப்போ என்னத்துக்கு அவங்க மட்டும் நம்பகமானவன் பேர் வச்சுக்கிறீங்க, வேறு வேறு பேரெலாம் கொடுக்க வேண்டியதானே. எல்லாருக்கும் நம்பகமானவர்களா நம்பகமானவர்கள் இல்லையான்னு நம்ம பார்க்குறோம் தானே. அப்போ நபித்தோழர்களே நம்பகமானவர்களா இல்லையான்னு பார்க்கணுமா இல்லையா, அதுக்கு நம்ம வைக்கலையே. அப்போ ஏனைய மனிதர்களை போல நபித்தோழர்கள் நாங்கள் அணுகலை. நாங்கள் நபித்தோழர்கள் அணுகிறதெல்லாம் வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் அமைப்பில் தான் நம்ம அணுகிறோம். அது அகீதா எங்களுடைய. அவர்களை என்ன தவறு செஞ்சாலும் மன்னிக்கப்பட்ட நபித்தோழர்களிக்கிறேன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான நபித்தோழர்களை சொல்கிறோம். பத்ரில் கலந்து கொண்டவங்க, ஹுதைபியாவில் கலந்து கொண்டவங்கன்னு எத்தனையோ பேரை சொல்கிறோம். ஸோ அதனால் நபித்தோழர்கள் விஷயத்தில் திறந்த ஆய்வுப்பிழை அது சொல்லுவாங்க, அல் பஹ்துல் மௌதூன்னு சொல்லி திறந்த ஆய்வுண்டு மேற்கத்திய உலகத்தில் உண்டாக்கினாங்க. அது என்னென்னா அந்த அது அதை சையத் குத்துப் சொல்லுவார். இதை எப்படி சொல்லுவார்னு சொன்னால், ஃபல் நஹ்லா கதாசத்தல் குர்ஆனி முஅக்கதா, குர்ஆனுடைய புனிதத்துவத்தை நாங்கள் தற்காலிகமாக எடுத்து வைப்போம், கழட்டி வைப்போம். கழட்டி வச்சுட்டு இப்போ குர்ஆனை திறந்த ஆய்வு, குர்ஆனை திறந்த ஆய்வு அப்படின்ற பேரில் வந்தால் எல்லாத்தையும் விமர்சிக்கிறது. மனசில் வார தோண்டத்தெல்லாம் சொல்கிறது, மனசு திறந்த ஆய்வு, ஆய்வுடைய எல்லைகளுக்குள்ளே சொல்கிறது. இப்படி குர்ஆனையோ ஹதீஸையோ சஹாபாக்களையோ நபித்தோழர்களையோ ஆய்வு செய்யலாது. அதை அகீதா பின்னணியிலே ஈமானிய பின்னணியிலேயும் தான் நாங்கள் அதை என்ன செய்யணும், ஆய்வு செய்யணும். அந்த ஆய்வு அடிப்படையில் தான் நாங்கள் அதையும் பார்க்கணும். இந்த அடிப்படையில் பார்த்தா தான் எங்களுடைய அகீதாலாம் சரியாகிக்கும். திறந்த கேள்வின்னு வந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் கேள்வி கேட்கலாம். எல்லாரும் கேள்வி கேட்குற இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா எல்லாமே முடிஞ்சுது. ரசூலாங்களையும் கேள்வி கேட்குற இடத்துக்கு என்ன செஞ்சிடும், அது வந்துடும். அதை நபிக்கு மட்டும் என்ன தனிப்பட்ட சட்டாண்டு ரெண்டு கேள்வி என்ன செய்யும், வரத்தான் செய்யும். ஸோ இந்த மாதிரியான போக்குக்கு மூலை பிஜே போகாது விட்டாலும் அதோடைய அடித்தளம் தான் அது. அதனால் நபித்தோழர் இந்த தலைப்பு போட்டு ஆசைப்பட்டார்களா அப்படின்னு போட்டுக்கிறாங்க. அதுக்கெல்லாம் எவ்வளவோ விளக்கங்கள் பதில்கள்லாம் பழைய உரைகள்லாம் நிறைய நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் சொல்லிக்கிறோம். அந்த பகுதியிலையும் அவ்வளவோ பிழைகள், அந்த பகுதியில் என்னது அவ்வளோ பிழைகள் அவர் என்ன செய்ய, இதுதான் 7வது பாகம். நாங்கள் என்ன கேள்வி வச்சோம்னு புறவை சொல்கிறோம். 6வது பாகம் என்ன தெரியுமா, அலிரதியெல்லாம் அகுல் பைத்து இல்லை. அலிரதியெல்லாம் அகுல் பைத்து இல்லை அப்படின்றதுக்கு ஆதாரம் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா, அகுல் பைத்துன்ற ஆதாரம் இங்கே அதில் தான் தூக்கிடுறது. புகாரில் வரதை எடுத்துடுறது, முஸ்லீமில் வரதை எடுத்துடுறது, எல்லாம் எடுத்துடுறது. எடுத்துட்டோன்னே அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்குறது இப்போ 7 மணி ஆதாரம் காட்டுன்றது சரியா. நான் ஆதாரமாக வச்சுக்கிறது புகாரி முஸ்லீம் சரியா, புகாரி முஸ்லீமில் உள்ள எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ 7 மணி ஆதாரம் காட்டுன்டா. இப்போ அடுத்து எந்த வாதத்துக்கு போவோம், சிந்தனை வாதத்துக்கு தான் போவோம். சிந்தனை ரீதியான வாதத்துக்கு தான் நம்ம என்ன செய்ய வேண்டி வரும், போக வேண்டி வரும். அந்த சிந்தனை வாதத்திலையும் அவர் அதில் படு தோல்வி அடைகிறார். அதில்
அவருக்குள்ளே அவர் சிந்தனைவாதத்தில் என்ன செய்கிறாரு, முரம்பரர். அதை நான் நிரூபிக்கிறேன் ஷாலா. ஆனால் அலிலா அலுபைத்தில் என்ற இடத்துக்கு என்ன செஞ்சாய் போய், இந்த இடத்துக்கு அவர் போனதுக்கு காரணம் இப்னு தைமியா ரஹிமுல்லா சொல்கிற மாதிரி, விதத்துன்றது ஆரம்பத்தில் ஒரு சாணாக இருக்கும், புறவு மூலமாக மாறும், புறவு வந்து என்ன செய்யும், அது மீட்டர் கணக்கு பெருசாகிடும். இதுதான் இது அலி ரதியுல்லா அவர்கள் வேஷதாரி என்று எப்படி சொல்லுவீங்கன்னு தான் எங்களோட உரையை ஆரம்பிச்சுது. அலி ரதியுல்லா அவர்களை அஹ்லுல் பைத் வேஷம் போட்டவர்ன்றார் பியே, சரியா? அஹ்லுல் பைத் வேஷம் போட்டவர், அஹ்லுல் பைத் போர்வையை போர்த்தி கொண்டு தான் அத்தனை உஸ்மானோட படுகொலையும் என்ன செஞ்சார் அலி ரதியுல்லா அவர்கள் செய்தார்கள் என்று பேசுகிறார். சரியா, உஸ்மானோட படுகொலைக்கு இந்த அஹ்லுல் பைத் வேஷம் போட்டுக்கன்னு செஞ்சார். இந்த உத்தமர் தொழுவிக்க போகலை, ஜனாசா மூணு நாளாக உஸ்மானோட ஜனாசா குப்பை மேட்டில் எறியப்பட்டிருந்தது, அதை பார்த்து கொண்டிருந்தார். கபனிடவும் இல்லை, குளிப்பாட்டவும் இல்லை, கபனிடவும் இல்லை, தொழுவிக்கவும் இல்லை, அது அவமானப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருந்தார் என்றார். சரியா? அதே போல் உஸ்மான் ரதியுல்லா அவர்கள் நிந்தனை செய்யப்படுவதை உள்ளத்தால் அங்கீகரித்தார், திட்டம் போட்டார், கொலைக்கு எல்லா ஐடியாவும் என்ன செஞ்சார் போட்டார் என்று அலி ரதியுல்லா அவர்களுக்கு சொன்னார். இதை எடுத்து இப்படி நீங்கள் சொல்லிக்கிறீங்களே, இது எவ்வளோ பெரிய பாவம் அலி ரதியுல்லா விஷயத்தில். இதுக்கு நீங்கள் தௌபா செய்யணும், மாறிக்கொள்ளணும் அப்படி என்று தான் நம்ம சொன்னோம். அதுதான் ஒரு 10 நிமிஷ கிளிப், இதில் தௌபா செஞ்சுருங்க. மற்றது பலகீனமான அறிவிப்புகள் வச்சு தான் இதை சொல்லியும் இருக்கிறீங்க, பலகீனமான அறிவிப்புகளை வச்சு தான் இவ்வளோ சொல்லிக்கிறீங்க. எதை சொல்லிக்கிறீங்க? ஆட்சிக்கு ஆசைப்பட்டாரா இல்லையான சப்ஜெக்டில் நாங்கள் எடுத்தது, அது ரெண்டாவது அம்சம். சரியா? என்னன்னா குப்பை மேட்டில் மூணு நாளாக தூக்கி வீசியிருந்தது, குப்பை மேட்டில் மூணு நாளாக தூக்கி வீசி இருந்தது. இதுக்கு என்ன ஆதாரம்? நீங்கள் வச்சு நீங்களே பலகீனமாக சொல்லிக்கொண்டு ஒரு ஆதாரத்தை வைக்கிறீங்க, இது என்ன உண்டு? ரெண்டாவது என்ன வாதம் எடுத்தோம் அப்படின்னா, கொலைக்கு திட்டம் போட்டார், ஐடியா பண்ணினார், அல்பைத் வேஷம் போட்டார், என் இந்த உத்தமர் தொழுவிக்கலைன்றதெல்லாம் எங்கேயும் எடுத்தீங்க. அதனால் இந்த வார்த்தை பிரயோகம் பீல தௌபா செய்யுங்கன்னு சொன்னதுக்கு அவர் மறுப்பு போட்டார். என்ன மறுப்பு போட்டாருன்னா, அலி ரதியுல்லா அவர்கள் வந்து அந்த கிளிப்பிங்கெலாம் நான் திரும்பி போடலை, ஏன்னா பல முறை நம்ம என்ன செஞ்சிட்டோம், அது போட்டு காட்டிட்டோம். அலி ரதியுல்லா அவர்கள் இப்போ வேஷம் போட்டான்னு சொல்கிறேனே, அவர் ஒரு மீன் என்ன செய்யணும், அது ஒரு நானே சொல்கிறேன், ஸ்பீச்சுடைய ஒரு வேகத்தில் வந்துட்டு ஆத்திரத்தில் வந்துட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லி தௌபா செஞ்சுருங்க அதில் அப்படின்னு சொன்னதுக்கு நான் சொன்னது, சரிதான், அவர் வேஷந்தான் போட்டார், அலிரில் அவங்க வேஷந்தான் போட்டார், அவர் அஹ்லுல் பைத் கிடையாது, அவர் அஹ்லுல் பைத் இல்லை. அடுத்தது ஒரு சாண்ட்லேருந்து ஒரு முளத்துக்கு போனது, சரியா? அவர் அதாவது அஹ்லுல் பைத்து கிடையாது, வேஷந்தான் போட்டார், அது வேணும்னாலும் வாதிப்போம் வாங்க அப்படி என்று சொன்னார். அப்போது இப்போ என்ன அந்த மறுப்பு அதுதான். அப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னேன், அடுத்த கட்டத்துக்கு அஹ்லுல் பைத்து கிடையாதுன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட நபித்தோழர்கள் 49 பாகம் பேசுனீங்களே, அது போன வருஷம் தானே, அதில் அலுலெல்லாம் அஹ்லுல் பைத்துன்னு அடித்து பேசுகிறீங்களேன்னு கேட்டேன். அலி ரதியுல்லா அவர்கள் அஹ்லுல் பைத்துன்னு அதில் அடித்து பேசுகிறீங்களே, அது என்னன்னு சொல்லி கேள்வி கேட்டேன். அதுக்கு தான் இந்த பாகம் எது அடுத்த கட்டத்துக்கு போனது, அலிலெல்லாம் அஹ்லுல் பைத்து இல்லை, அதுக்கான ஆதாரங்கள் என்ன? அப்போ நேற்று பேசினது அதை கண்டுகொள்ள வேண்டாம், உனக்கிட்டா அதை என்ன செய்ய வேணாம், கண்டுகொள்ள வேண்டாம். அது வந்து நான் என்ன செஞ்சிட்டேன், நான் வந்து அப்போ உள்ள ஆய்வில் எல்லா உலமாக்களையும் நம்பி என்ன செஞ்சேன், பேசினேன் அப்படின்னு சொல்கிறார். எல்லா உலமாக்களையும் நம்பி, அவர்கள் சொன்ன ஆய்வுகளை நம்பி பேசினேன், அது பிழை, நான் சரியான முறையில் என்ன செய்யலை, அதை ஆய்வு செய்திருக்கவில்லை, அலிலெல்லாம் அஹ்லுல் பைத்து கிடையாது தான் அப்படின்னா, இப்போ மௌலவி பிஜே 7 பாகம் வரைக்கும் என்ன சொல்ல வாரான்டா, அஹ்லுல் பைத் வேடம் போட்டார், நடித்தார், வேஷதாரியாக இருந்தார் என்றத அலிலெல்லாவோட விஷயத்தை சொல்கிறாரு. இப்போ பதில் சொல்லப்படாத கேள்வியில் முதல் கேள்வி இன்னும் அப்படியே நிற்கிது எங்கடைய, என்னண்டா அலி ரதியுல்லா அவர்கள் அப்போ வேஷதாரியா, நடித்தாரா, ஏமாத்தினாரா தன்னையே, அதாவது அஹ்லுல் பைத் இல்லை என்று நபித்தோழர்களுக்கு மத்தியில் கன்ஃபார்மாக தெரிந்து கொண்டும் தன்னை அஹ்லுல் பைத்தன் அலி ரதியுல்லா காட்டினது நடிப்பா இல்லையா, ஏமாத்தா இல்லையா? இப்படி ஏமாத்துகின்றவர் அலி ரதியுல்லா அவர்கள்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் சொன்னீங்கிறீங்க நடித்தார், அஹ்லுல் பைத் வேஷம் போட்டுக்கொண்டு என்ன செஞ்சார், இந்த அத்தனை வேலையும் செய்தார், அஹ்லுல் பைத்துடைய போர்வையை போட்டுக்கொண்டு செய்தார். அப்போ நீங்கள் இந்த அடுத்த இதில் என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் இப்போ உங்களுக்கு 7 பாகம் வரைக்கும் பேசுனதில் உங்களுக்கு என்ன விளங்குது, அழியிறலாம் அஹ்லுல் பைத் இல்லை, அப்போ வேஷம் போட்டார், நடித்தார், அந்த போர்வையை போட்டுக்கொண்டு தான் செஞ்சார் என்ற கருத்தில் தான் நான் இன்னும் இருக்கிறேன் அப்படின்னா, நடிக்கிறவருடைய தீர்ப்பு என்ன? ரசூலாவோட குடும்பமாக நடிக்கிறேன்றது எவ்வளோ பெரிய ஏமாத்து, ரசூலாவோட குடும்பமாக நடிக்கிறேன், ரசூலாவோட குடும்பத்தை நீ கவனியுங்க, ரசூலாவோட குடும்பத்தில் முறையாக நடந்து கொள்ளுங்க, ரசூல் சல்லாஹ் குடும்பத்துக்குரிய சட்டங்கள்லாம் தனியாக இருக்குது. அப்போ இப்போ அலிரோட விஷயத்தில் என்ன, ஒரு நடிகருக்கு அகல் குடும்ப அகலோல் பைத்தன்னு சொல்லி நடிக்கக்கூடிய ஒரு நடிகருக்கு ரசூலாங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, முடிச்சு கொடுத்துக்கிறேன்னு சொல்லுவாருங்க நவுதுபில்லாஹி மின்னா. அப்போ இதுக்கு பதிலே சொல்லுங்க,
இதுக்கு நீங்கள் பதில் சொல்லலை. அந்த ஏழாம் பாதத்தில் என்ன பேசிட்டு போகிறான்னா அவள் பைத்தியில் நிரூபிச்சார். நிரூபிச்சு இப்போ அடுத்த பதில் என்ன கேள்வி என்ன? அப்போ வேஷதாரி என்று சொல்கிறது, நடிச்சார்னு சொல்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அதையே சொல்கிறீங்கள அகளுள் பைத் என்று சொல்லி நீங்கள் அவர் நடிகராக இருந்தார்னு சொல்லிட்டீங்க. இதுக்குரிய பதில் என்ன செய்யணும் இப்போ சொல்லணும். இது முதல் கேள்வி. ரெண்டாவது அவர் என்ன பதில் சொன்னாருன்னா, நீங்கள் இப்படி சும்மா கேள்வி கேட்குறதுக்கு பதிலாக, அட்வைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வைத்த ஆதாரங்களை பதில் சொல்லுங்கள். அந்த ஆதாரத்துக்கு ஆதாரத்துக்கு என்ன செய்ய பதில் சொல்லுங்கன்னு சொல்லி பேசினார். அது அந்த தொடரில் நான் அந்த சின்ன கிளிப் ஒன்று போட்டேன், அது நம்பர் போடலை. அவரும் சின்ன கிளிப் பதில் போட்டார், அவரும் நம்பர் போடலை. ஆதாரங்களை பேசுங்கன்றார். சரியா? அப்போ நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால், அடுத்த கிளிப் அதுவும் நான் நம்பர் போடாமல் ஒரு 15-20 நிமிஷம் நான் பேசுகிறேன். சயீத் இப்னுல் முசையிப் மௌலவி பிஜேயுடைய அலி ரலியல்லாஹு விமர்சனம் சம்பந்தமான ஆதாரங்கள்லையே அவர் பிரதான ஆதாரம் என்று வச்சது இந்த ரெண்டும் தான். இப்போ நான் சொல்ல போகிற ரெண்டும் தான். முதல் செய்தி சயீத் இப்னுல் முசையிப்புட செய்தி, ரெண்டாவது மாலிக் இமாம்ட செய்தி. அவர் ஏன்னா மௌலவி பிஜே அவங்க வந்து நான் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் தேடி பார்த்ததில் இது எல்லாமே பலகீனம், அதுக்கு இந்த செய்தி மட்டும்தான் நிற்கிது என்றார். ஒரே ஒரு செய்தி மட்டும்தான் நிற்கிது, அந்த செய்திக்கு துணையான செய்திகள் என்ன இருக்குது, பிரதான ஆதாரம் இதான 3-4 பக்கத்துக்குரிய செய்தியை நினைக்கிறது. சரியா? அவ்வளோ பெரிய செய்தி அதான் அதான் கரெக்டாக. சயீத் இப்னுல் முசையிப்புட உஸ்மான் ரலியல்லாஹு கொலை எப்படி நடந்துச்சு, என்ன மாதிரி நடந்துச்சு, இல்லை கொலைக்கு காரணமாக என்ன இருந்துச்சு, திட்டம் போட்டது அதெல்லாத்தையும் ஃபுல்லாக சொல்லுவார். இப்போ நான் என்ன செஞ்சேன், ரெண்டாவது பதில் ஆதாரத்தை எடுத்து பேசுங்கன்னு சொன்னீங்க தானே, ரைட். சயீத் இப்னுல் முசையிப் அஹ்லுல் பைத் விஷயத்தை சொல்லிட்டேன். சயீத் இப்னுல் முசையிப் செய்தியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள். நீங்களே அதில் ஹிஷாம் பின் அம்மார் வாரார், அவர் வந்து மூளை குழப்பம் உள்ளவர், அவர் முந்தி அறிவித்தது எது பிந்தி அறிவித்து எதுன்னு தெரிஞ்சால் தான் அந்த செய்தியை என்ன செய்யலாம், ஏற்றுக்கொள்ளலாம்னு இந்த ஹதீஸில் சொல்லலை, வேறொரு ஹதீஸுக்கு சொல்லிக்கிறார். அது எங்கேண்டா, புகாரில் வரக்கூடிய இசை சம்பந்தமான ஹதீஸுக்கு, இசை ஹராமன்ற ஹதீஸுக்கு. அதில் சொல்லிக்கிறாரு என்ன, ஹிஷாம் பின் அம்மார் வந்து மூளை குழம்பியவர், புகாரி மாம் இதை முந்தி அறிவித்தாரா பிந்தி அறிவித்தாரான்ற எந்த குறிப்பும் என்னது இல்லை. அப்போ எப்பையும் கூட கேட்டிக்கலாம், கவனிக்காமல் புகாரி மாம் போட்டுட்டார், அவர் விதிப்படி பார்த்துருக்கணும், பார்க்கல. அவருக்கும் இஷாமின் அம்மா இருக்கடையில் எத்தனை பேர் விடுபட்டிக்கணும்னு எனக்கு தெரியாது, அவர் ஆசிரியராக இருந்தாலும் கூட எப்போ கேட்டாருன்னு தெரியாது. எனவே அந்த அடிப்படையில் புகாரியிலே வந்தாலும் லைவ் தானேன்னு சொன்னார். அந்த கிளிப்பை எடுத்து போட்டு இதே ஹிஷாம் பின் அம்மார் தானே இந்த சயீத் இப்னுல் முசையிப் அறிவிப்பில் என்ன செய்கிறாரு, வாராரு, தாரீக் திமிஷ்கில் வருது, இப்னு அசாகிட்ட நூலில் வருது. அந்த செய்தியை வச்சு தானே நீங்கள் அழிவுலக திட்டியே என்ன செய்றீங்க ஈக்கிறீங்க. அந்த செய்தியில் ஹிஷாமின் அம்மார் வாராரு, அதில் ருஹுலி என்றவர் ஹிஷாமின் அம்மார்ட்டு என்ன செய்கிறாரு, அறிவிக்கிறாரு. அவர் முந்தி கேட்டாரா பிந்தி கேட்டாரான்னு உங்களுக்கு ஏதாவது தகவலிக்கான்னு, வேறொன்றும் நான் செய்யலை, அவரே லைஃப் ஆக்கின்னு அறிவிப்பை தூக்கி போட்டேன். அதுக்கு ரெண்டவர் மௌலவி பிஜேட மறுப்பு முதல் பாகம் வந்துச்சு. இதுவரைக்கும் நான் பாகம் போடலை, ரெண்டவர் மறுப்பு வந்துச்சு. அந்த மறுப்பில் என்ன அவர் பேசினார்னா, முகமது இப்னு யஹ்யா துஹுலி எப்படிப்பட்டவர் அப்படின்னு பேசினார். முகமது இப்னு யஹ்யா துஹுலி நான் மௌலவி பிஜேயுடைய உரைகளை பார்த்ததில் இமாம் துஹுலிக்கு கொடுத்த முக்கியத்துவம் போல் எந்த முக்கியத்துவம் வேறு வேறுக்கும் கொடுத்ததில்ல. அப்படி ஒரு இமாம் ஆக்கிவிட்டார். இமாம் தான் முகமது இப்னு யஹ்யா துஹுலி இமாம் தான், ஆனால் அவ்வளவு ஒரு பாராட்டி கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு முகமது இப்னு யஹ்யா துஹுலி எப்படிப்பட்டவருடைய மனநல சக்தி என்ன, அது என்ன, இது என்ன, ஏண்டா சிம்பிளாக அந்த கேள்வி. இந்த அவருடைய 7 அவரும் ஏன் 7 அவர் ஆயிடுச்சு தெரியுமா, இந்த 7 பாகமும் 14 அவர் மொத்தம் 3 அவர் 4 அவர் தான் வரணுது. இதுலலாம் அவர் என்ன பதில் சொல்லிக்கணும், முகமது இப்னு யஹ்யா துஹுலி ஹிஷாம் பின் அம்மார்கிட்ட மூளை குழம்பிக்கு முன்னால் கேட்டார், அதான் பதில். 5 நிமிஷம் பேசினா முடிஞ்சுது. சரியா? ஆனால் அதுக்கு பதில் இல்லை. அதனால் அவர் என்ன செஞ்சாண்டா, ஒரு 3/4 மணி நேரம் பேசினார். என்னென்னா முகமது இப்னு யஹ்யா துஹுலியை பொறுத்த வரைக்கும் அவர் மூளை குழம்பினவர்கிட்ட அறிவிப்பாரா, அப்படிப்பட்ட ஒரு இமாம் அவர் என்று இந்த மதுகபுவாதிகள் பேசுகிற மாதிரி இணைஞ்சார் பேசினார். அப்படிப்பட்டவர் இப்படி செய்வாராண்டு அழிவுலனாலே செஞ்சிட்டாங்கன்றீங்க. சரியா? தவறு எல்லாரும் செய்வாரு, அழிவுலாம் செஞ்சிட்டாங்க. முகமது இப்னு யஹ்யா துஹுலி மூளை குழம்பிட்டு அறிக்க மாட்டாரா? அது எங்கே அப்படி ஒரு ரூல் ஒன்று ஒன்றுமே இல்லை. பின்னால் ஒரு ரூல் ஒன்று சொன்னார், அதை நான் சொல்கிறேன், தத்தீபாக சொல்லிட்டு வரேன். சரியா? இது என்ன வாதம் நடந்த இடத்தை நான் எழுத்தில் தொகுத்திக்கிறேன். எழுத்தில் சின்ன குறிப்பாக பார்க்குறவங்களுக்கு லேசாக என்ன வாதம் இதுவரைக்கும் நடந்தீங்கன்றதை நான் தொகுத்திக்கிறேன். அப்போது இதில் வந்து முகமது இப்னு யஹ்யா துஹுலி யார் தெரியுமா, அவர் ஹிஷாமின் அம்மாட்ட மூளை குழம்பின பின்னால் அறிவிப்பாரான்னு கேட்டு அவருடைய பயர் அவர் 3 தொடக்கம் 10 வருஷத்துக்குள்ள தான் பயணமே பேத்திருப்பார். அவருடைய ஊர் நைசாபூர், நைசாபூரை விட்டு அவர் வெளியே 200 கிலோமீட்டர் வெளியவே போகல. அவர் 210 கூட வச்சுக்கலாம், 210 கிலோமீட்டர் வெளியவே என்ன செய்யலை, போகல. அப்போ அதனால் சந்திக்கவே வாய்ப்பில்லை அப்படி என்று சொல்லி யார் அந்த மூளை குழம்பினவரை சந்திக்கவே அதுக்கு பிறகு வாய்ப்பில்லை. அவர் மூளை குழம்பினது 2 வருஷம் 3 வருஷம் தான் சொல்லி முதலாவது எடு. ரெண்டாவது, அப்படியே அவர் வெளியே போயிருந்தாலும், துஹுலி வெளியே போயிருந்தாலும் அவருக்கு இந்த ரூல் செல்லாது. இந்த சட்டம் எது, மூளை குழம்பினவர்கிட்ட இந்த அறிவிச்ச அறிவிப்பு பலகீனமாகும் என்ற ரூல் அவருக்கு செல்லாதான். ஏன் சொன்னால் அவர் டேலண்ட் ஆனால் அவர் மூளை குழம்பினு பார்த்தா என்ன செஞ்சுப்பார், எடுக்கவே மாட்டார். அப்போ நான் திருப்பி அதை கேட்டிருந்தேன், அப்போ புகாரிக்கு சொல்லுங்களேன் இதை,
அந்த புகாரில் அதிச லைவாக்கினீங்களே, இஷாம்பின் அம்மார் மூளை குழம்புன்னு வந்து அதை புகாரிக்கு சொல்லுங்களே என்று சொன்னதுக்கு, அது புகாரிக்கு சொல்ல முடியாது, ஏன்னா புகாரி மாம் அதில் எனது ஆசிரியர் சொன்னார் என்று தான் அறிவிச்சுக்கிறாரு. எனது ஆசிரியர் என்னிடத்தில் சொன்னார்ன்னு என்ன செய்யலை, அறிவிக்கவில்லை அப்படி என்று சொல்லி என்ன செஞ்சார், அந்த வாதத்தை வச்சிருந்தார். அதனால் புகாரி மாம் வந்து எனது ரெண்டு பேரை மூணு பேரை விட்டுட்டு தான் அறிவிச்சுக்கிறாரு அப்படி சொன்னார். அப்போ நான் திருப்பி என்ன கேட்டேன்டா, ஒரு ஆசிரியர்த்திந்து ஒரு மாணவர் அறிவித்தா சொன்னார்ண்டா எனக்கு சொன்னார் தான் அர்த்தம், அதுதான் விதி சரியா. புகாரிக்கு அது பல வகையில் பொருந்தும், புகாரிக்கு அது பல வகையில் பொருந்தும். ஏன் பல வகையில் புகாரிக்கு பொருந்தும்னு சொன்னால், இம்மா புகாரி சஹீஹுல் புகாரியை எழுதுறதே சரியான அதிசயில் வைக்கத்தான். துகுளி வந்து எங்கேயும் சொல்லலை நான் சரியான அதிசயம் தொகுத்திக்கிறேன் சரியானத்தை மட்டும்தான் அறிவிப்பேன்ட்டு துகுளி எங்கேயும் சொல்லலை. இமாம் புகாரி மற்ற கிரந்தங்களில் சொல்லாட்டியும் சஹீஹுல் புகாரிக்கு நான் சரியானதாக பதிவு செய்வேன், இஸ்னாதோட பதிவு செஞ்சான். இத்தனைக்கும் இஷாம் பின் அம்மார் அவட ஆசிரியர். இப்போ அப்போ தான் உதாரணம் சொன்னேன், இப்ராஹிம்ன்ட்டு எனக்கு ஒரு உஸ்தாதிக்கிறார், நான் அவட்ட 6-7 வருஷம் படிக்கிறேன், நான் வெளியே பேத்து இப்ராஹிம் உஸ்தாத் சொன்னாரன்டா இப்படி விளங்குவாங்க, இப்ராஹிம் உஸ்தாத் எனக்கு சொன்னாரான்னு என்ன செய்வாங்க விளங்குவாங்க அப்படின்னு சொன்னேன். அதை எப்படி விளங்குவாங்கன்ட்டு இன்னும் ரெண்டு அவர் மறுப்பு போட்டார். ஆனாக்கிட்டா அந்த மறுப்பு வந்து 4வது பாகம், 4வது பாகம் மறுப்பு எப்படி போட்டாரண்டா, உலகத்திலேயே இப்படி ஒரு கூறுகெட்ட விளக்கத்தை எவனும் சொல்லிக்க மாட்டான் எனக்கு சரியா, சொன்னாரண்டா எனக்கு சொன்னார்னு விளங்குவீங்களா, ரசூல்லாங்க சொன்னார் அப்படின்னா உனக்கு உனக்கா சொன்னார், அப்துல்லா இப்னு மசூத் சொன்னார் அப்படின்னா உனக்கா சொன்னார், அல்லாஹ் சொன்னார்ண்டா உனக்கா சொன்னார், என்ன விளங்குறது, இப்படி ஒரு கூறுகெட்ட விளக்கத்தை விளங்கிக்க மாட்டாங்கன்னு அதுக்கு ஒரு முக்காமந்தியாலாம். நான் பேசுகிறதே ஆசிரியரை பற்றி சரியா, ஆசிரியர் சொன்னார் என்று சொன்னால் எப்படி விளங்கணும் விளங்கிட்டா, நான் உமா சொன்னார்ண்டா எப்படி விளங்கணும், என்கிட்ட பூட்டி சொன்னார்ண்டா எப்படி விளங்கணும்னு ஒரு அர்த்தம் உண்டு தானே அதா. அப்போ ஹவ்வாலே இஸ்லாம் சொன்னார்ன்னா எங்கட என்னது பாட்டி அவ சொன்னார்ண்டா எப்படி விளங்கணும், என் உமா சொன்னார்ண்டா எப்படி விளங்கணும்னு ஒரு விளக்கம் இல்லையா, நான் அதைத்தானே நான் பேசிட்டிருக்கிறேன், என்னண்டா அதுக்கு பதில் இல்லை, எனக்கு தெரியும் அவருக்கு அது பதில் இல்லைன்ட்டு. ஆனால் நிரூபிக்கிறது தானே பிரச்சனை, இந்த உலகத்தில் அறிவுக்கு உள்ள சோதனை என்னென்டா நிரூபிக்கிறது தான், அதுதான் அறிவு உள்ள சோதனை. அந்த நிரூபிக்கிற போராட்டம் தான் இருக்கே தவிர அவருக்கு என்ன விளங்குது எனக்கும் விளங்குது தான். அவர் இதில் ஏன்னா அவர்கிட்ட முன்பகுதியில் நான் படிக்காமலாம் இல்லையே, எல்லாம் படிச்சுக்கிறேன் சார். அவரை நிறுத்தின இடத்துக்காக வேண்டி அவரே காலைக்கு சொன்னார்ன்னு ஒரு விளக்கம் சொல்லிக்கிறாரு, அதுக்குள்ள இப்போ போட்டு 15 நிமிஷம் விளக்கம் கொடுத்தாரு, காலை என்று சொன்னார்ன்னா எனக்கு சொன்னார்தான்ட்டு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. மௌலவி பிஜே விளக்கினே காலை என்று சொன்னாருன்னா அது எனக்கு சொன்னார்னா அர்த்தம் ஆசிரியர்கிட்ட, வேறு என்ன அர்த்தம் அதில் அப்படி என்று எதில் விளக்கம் கொடுக்குறாரு, அல்லாஹும் இன்னக்கு அஃபூன் தொஹிபுல் அஃப் அஃபு அண்ணி என்ற ஹதீஸ், அயாலா நீ மன்னிப்பவன் மன்னிப்பதை விரும்புகின்றவன் சரியா என்னை மன்னிப்பாயாக என்று ரமலானுடைய கடைசி பத்தில் ஓரத்துக்கு ஆயுஷான கேட்டாங்கன்னு ஒரு செய்தி வருது, அந்த ஹதீஸ் வந்து லைஃப் ஆனது தான் சரியா. அது லைஃப் ஆனது என்று சொல்லி மௌலி முஃபாரிஸ் ரசாதி பேசின அந்த ஸ்பீச்சுக்கு மௌலி பிஜே பதில் சொல்கிறார். அவங்க ரெண்டு பேருக்கிடலாம் டிஸ்கஷன் போச்சு. அப்போ அதில் வந்து அந்த இப்னு புரைதாவுடைய செய்தி, அப்துல்லா இப்னு புரைதாவுடைய செய்தியை ஆயிஷாரில் அவங்ககிட்ட கேட்டாங்களா இல்லையான்னு ஒரு பிரச்சனை. அதில் வந்து இப்போ சில அறிஞர்கள் வந்து அப்துல்லா இப்னு புரைதா ஆயிஷாரெலாம் அவங்கள்ட்ட எந்த செய்தியும் கேட்டது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மௌலவி பிஜேட பதில், அது எப்படி கேட்டது கிடையாதுன்றது, ரெண்டு பேரும் ஏக காலத்தில் வாழ்ந்திக்கிறாங்க, வாழ்ந்தால் கேட்டு தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் விளங்கிட்டா, காலன்ட்டு சொன்னால் அது கேட்டாங்கன்னு தான் அர்த்தம், என்னட்ட சொன்னாங்கன்னு தான் அர்த்தம், இப்படி தான் உசூல் ஹதீஸில் விளங்குவாங்க, இதுதான் விதி என்று 15 நிமிஷம் பேசிக்காரு. அதுக்கு என்ன பதில் வரலை, நான் போட்டேன் அது 10வது பாகத்தில் என்ன செஞ்சேன் அதுக்கு போட்டுட்டேன். இதுக்கு என்ன சொல்ல போகிறாரு தெரியா, என்ன சொல்லலாம் சில வேலை, அது வரைக்கும் நான் அப்படி தான் வழங்கி வச்சுருந்தேன் சரியா, இப்போ நான் என்ன செஞ்சிட்டேன் அந்த விதியிலிருந்து மாறிட்டேன்னு சொல்லவும் வாய்ப்பிருக்கு, அல்லது அதில் ஒரு பகுதியை பிடிச்சிட்டு நான் எதுக்கு பேசுகிறேன் நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்கன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பிருக்கு. ஆனால் வெளிப்படையாக விளங்குற விளக்கம் மிச்சம் தெளிவு அதில் சரியா. அந்த வாதத்துக்கு வாதம் வச்சா புதுவாதம் வச்சா நான் தொடருவேன், புதுவாதம் வச்சால் நான் அது தொடருவேன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஏன்டா வாதம் என்றது ஹக்குக்கு ஆதாரம் இருக்கு உலகத்தில் சரியா. அப்போது இதில் என்ன விஷயம்னா, இப்போ இந்த செய்தி அதில் நிற்கிது. அப்போ திருப்பி நான் என்ன கேட்டேன்னா, அதுக்கு என்ன செஞ்சாருண்டா இன்னொரு பாகத்தில், அதாவது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் வந்து 4வது பாகத்தில் தான், யார் இமாம் இப்னு ஹஜருடைய ஃபத்துல் பாரி எடுத்து வாச்சு காட்டினார். அதுக்கு ஃபத்துல் பாரி எடுத்து வாச்சு காட்டி புகாரிக்கும் அந்த ஹிஷாமி நம்மாரண்ட அவட்ட ஆசிரியர் இருக்கிறேன் அவருக்கு இடையில் ரெண்டு பேர் விழுந்திக்கிறாங்க என்று வாசித்து காட்டி புகாரியுடைய வேறொரு பிரதி ஒன்றைக்கு பிரபல் இல்லாத பிரதி அபூதரல் ஹரவியிட பிரதி என்றெல்லாம் சொல்லியிருந்தார். அப்போ நான் சொல்லி காட்டினேன் ஃபத்துல் பாரியில் பக்கத்தை எடுத்து அந்த பக்கத்திலேயே இப்னு ஹஜர் தெட்ட தெளிவாக இது பிழையான வாதம் சரியா, ஜர்கஷி பிழையாக வாசிச்சிட்டாரு சொல்லி காட்டுறாரு. அதை அதை விட்டுட்டு வாசிக்கிறார் மூளை பேஜ் வேணுமெண்டல்ல, அது அவருக்கு என்னது அது என்ன அந்த இமாம் இப்னு ஹஜர் சொல்கிறார் வதகல ஜர்கஷி, ஜர்கஷி இந்த இடத்தில் கவன இனமாக இருந்து விட்டார் என்று அதே இடத்துல இவரும் கவனமீனம் வைக்கிறார். யார் மௌலவி பிஜேயும் கவன இனமாக அதே இடத்துல வைக்கிறார். அது பிழையுட்டத்தை இப்னு ஹஜர் சுட்டி காட்டுறார், ரெண்டு பேரெல்லாம் உடலில் என்று சுட்டி காட்டுறாரு, அவர் அதை கவனிக்காமல் அதே போல இவரும் செஞ்சிட்டார். அப்போ பதில் இப்னு ஹஜர் யாருக்கு இப்போ
பிஜேக்கு தான் என்னது, மௌலவி பிஜேக்கு தான் பதில். அந்த பக்கத்தை எடுத்து காட்டி பதிலெல்லாம் போட்டு அப்படியெல்லாம் ரெண்டு பேர் விடுபடலாம் இல்லை அப்படி இம்புன் ஹாஜர் தெளிவாகவே அதில் சொல்கிறாரு. இந்த இடத்துல ஹிஷாமிடம் இருந்து இன்னொரு வழியாக புகாரி அறிவித்தாரா இல்லையான்றது இங்கே தேவையே இல்லை, இது ஆதாரமான செய்தி தான் என்று இமாம் இப்னு ஹஜர் சொல்கிற வாதங்கள் எல்லாம் எடுத்து காட்டி என்ன செஞ்சுட்டேன், முடிச்சுட்டேன். அடுத்தது இந்த ரூல் சொன்னார் தானே, முகமது இப்னு யஹ்யா துகுலி போன்றவர்கள் இப்படிப்பட்டவங்கள்ட்ட இந்த அறிவிப்பாரான் ரூலுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டதுக்கு ஒரு இடத்துல இந்த ஆதாரம் காட்டியிருந்தார் இப்னு சலாஹோட ஆதாரம் உசூல் ஹதீஸ் புக்கில் இருந்து, முகமது இப்னு சலாஹ்லேருந்து. அதில் அவர் ரூலே சொல்லலை, அவர் ஆரிமெண்ட ஒரு அறிவிப்பாளர் புகாரியிட இன்னொரு அறிவிப்பாளர் இருக்கிற ஆரிமெண்டு அப்பட்ட பேரோட அந்த ஆரிமெண்ட அறிவிப்பாளர்கிட்டேருந்து முகமது இப்னு யஹ்யா துகுலி புகாரி போன்றவர்கள் அறிவித்தால் அவங்க மாதிரி ஆக்கள் அறிவித்தா அது நம்பகமானதான் என்ன செய்யணும், அந்த மூளை குழப்பத்துக்கு முந்தி என்று தான் எடுத்துக்கொள்ளணும்ன்றார். அது ஆரிமுக்கு மட்டும் சொன்னது, இவர் என்ன நினச்சிட்டாருன்னா யார்கிட்டேருந்து மூளை குழம்பினவங்கள்ட்டேருந்து அறிவித்தாலும் அது முந்தினு தான் எடுத்துக்கொள்ளணும்னு நினச்சிட்டார். அது ஆரிமுக்கு மட்டும் சொன்னது, ஏன்னா ஆரிமிட்டே இவங்க ரெண்டு பேரும் அறிவிப்பாளர்கள், இவங்க ரெண்டு பேரும் பிந்தியன அதாவது முந்தி கேட்டதாக கன்ஃபார்மாக இப்னு சலாஹுக்கு என்ன செய்யுது அது தெரியப்படுது, அதனால் அவர் அப்படி என்ன செய்கிறார் சொல்கிறாருன்னு சொன்னேன். சரி, அதே இப்னு சலாஹ் பிரித்தாரா இமாம் புகாரி காலை என்று சொன்னால் எடுத்துக்கொள்ளப்படாது எங்களுக்கு சொன்னார்னா எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னார் அந்த இல்லை. ஸோ எங்களோட வாதம் அப்படியே சொல்லி காட்டுறார், ஹத்தீபல் பக்தாதியை காட்டியிருந்தார். ஹத்தீபல் பக்தாதி அவரும் உசூல் ஹதீஸ் எழுதினவர் தான், அதை விஷயத்துக்கும் பதில் என்ன செஞ்சார், ஹத்தீபல் பக்தாதியுடைய வாதத்தை வச்சு இப்னு ஹஜர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி முடிச்சுட்டேன். இப்போ சுருக்கம் என்னென்னா, சயீத் இப்னு முஸய்யிபுடைய செய்தியில் வர ஹிஷாம் பின் அம்மார் புகாரில் வார டைமில் புகாரி மாம் இவர் எப்போ அறிவித்தாருக்கே முந்தி கேட்டாரா பிந்தி கேட்டாரா என்று நீங்கள் சொன்ன அந்த வாதம் பலகீனமானது பிழையானது தவறானது. நீங்கள் ரெண்டில் ஒன்று செஞ்சிருக்கணும், ஒன்றில் இந்த ரெண்டு ஹதீஸையும் நீங்கள் லைவ் ஆக்கிக்கப்படாது, புகாரில் வாரதும் என்ன செஞ்சிக்கப்படாது லைவ் ஆக்கிக்கப்படாது, அங்கே அதாவது இந்த இந்த அலிரல்லாவோட மேட்டரில் வரக்கூடிய செய்தியை லைவ் ஆக்கிக்கப்படாது. என்ன சொல்லியிருக்கணும், அவங்க ரெண்டு பேரும் மூலக்குளம் அவங்க மூலக்குளமீனவங்களாக இருந்தாலும் இந்த ரெண்டு பேரும் பெரிய அறிஞர்கள், அதனால் இவங்க என்ன செஞ்சிருக்கலாம் முந்தி தான் கேட்டிக்கிறான் ரெண்டையும் சரியாக்கிக்கணும். ஆனால் உங்களுக்கு ஏழை, ஏன்னா நீ நேரத்தோட லைவ் ஆகிட்டீங்களே இப்போ கிடச்சிக்க நீங்கள் கன்ஃபார்மாக இதை என்ன செஞ்சுருப்பீங்க சரியாக்கிப்பீங்க இப்போ கிடையாது, ஏன்னா உங்களுடைய போக்கு அப்படி தான் இருக்கு. இப்போ இது நீங்கள் சொல்லாமல் இருந்து நான் இசாம் பின் அம்மாற செய்தியை இப்போ போட்டிருந்தேன் வைங்களேன், இசை ஹதீஸே சஹிதான் புகாரி மாம் காலேண்டா காலை தான் எனக்கு சொன்னார்னா சொல்லியிருப்பீங்க, நீ நேரத்தோட செஞ்சது அதனால் அதை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்கிறீங்க நீங்கள் ஒரு முயற்சியும் என்ன செய்கிறீங்க எடுக்கிறீங்க, இது ஒரு பகுதி. இப்போ அல்லது ரெண்டு லோட்டு செஞ்சுக்கணும், ரெண்டுமே லைஃப்னு சொல்லிக்கணும், அதுவும் உங்களுக்கு சொல்லலாது காரணம் நீங்கள் அலிரலி அவங்களோட வரலாற்றையே பேசா வச்சு பேசினது இதை வச்சு அதான் லைஃப் ஆக்கிக்கொள்ளும் என்னது ஏழாத நிலைமை. ரெண்டு மூணாவது நீங்கள் சட்டப்படி என்ன செஞ்சுருக்கணும் தெரியுமா, புகாரில் வாரது சஹி இந்த தாரீக திமஸ்கில் வாரது லைஃப் தான் அதான் செஞ்சுருக்கணும். ஏண்டா துஹுலி இமாம் வந்து நிபந்தனைகளெல்லாம் இப்படி வச்சவரன்னு எங்கேயும் என்னது இல்லை, அவர் ஹதீஸ் கிரந்தத்தை தொகுத்து அதில் பதிவு செஞ்சதும் இல்லை. புகாரியோட அறிவிப்பு கூட சஹீஹுல் புகாரி அல்லாமல் அவரோட மற்ற புத்தகங்கள் இருக்குது, பிருல் வாலிதேன் இருக்குது, ஹல் ஃபஃபால் இலிபாத் இருக்குது, அல் கிராத்து ஹல்ஃப் அல் இமாம் இருக்குது, தாரீஹுல் கபீர் இருக்குது, அப்படி நிறைய இருக்குது. அதிலெல்லாம் இந்த நிபந்தனை இல்லை புகாரிக்கு, சஹீஹுல் புகாரிக்கு மட்டும்தான் புகாரி மாம் நிபந்தனை என்ன செஞ்சது வச்சது. மற்ற எந்த இடத்துல வந்தாலும் நாங்கள் என்ன சொல்லுவோம்டா மூளை குழம்பிய பின்னால் அறிவிச்சாரா முந்தைய அறிவிச்சாரா எங்களுக்கு ப்ரூஃப் இல்லை, லைவ் தான் இடுவோம். அதே முடிவை நீங்கள் இங்கே என்ன செஞ்சுருக்கணும் எடுத்திருக்கணும், நீங்கள் வேறொரு லைனுக்கு பேத்துட்டீங்க, அதுக்கு தான் நான் புது உசூல் அப்படின்னு சொன்னேன். நான் புது உசூல்னு சொன்னதுக்கு புது உசூல் உருவாக்குறேன் நீங்களாம் நானாக கேட்குறேன், நீங்கள் தான் நல்லா தெளிவாக விளங்குது விளங்கிட்டேன். நீங்கள் எவ்வளோ வாதிச்சுக்கிட்டு இருந்தாலும் அறிவுடையவர்களுக்கு நீங்கள் உசூல் ஹதீஸ் விஷயத்தில் இந்த நீங்கள் எந்த நிலைமைக்கு போயிட்டிருக்கிறீங்கன்னு பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஏன்னா உங்களோட கிளிப்பில் இருந்தே நான் அந்த காலாண்டட் விஷயத்தெல்லாம் எடுத்து காட்டிட்டேன். இதுதான் இப்போ சயீத் இப்னு முஸய்யிபுடைய செய்தி. இதை வச்சுட்டு இப்போ நான் வந்து இப்போ மௌலவி பிஜே போட்டார் தானே நான் சொன்னேனே நம்பர் போட்டு முதலாக பாக மட்டும் போட்டாரண்டே ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த புகாரியில் வர செய்தி வந்து அவர் வந்து இந்த முந்தியை அறிவிச்சாரா பிந்தி அறிவிச்சாரன்னு தெரிய இடத்துல காலை என்று வருது எனக்கு சொன்னார் வரல என்று தான் முகமது இப்னு யஹ்யா துகுலி தார் சரிமா அவர் எந்த பயணங்கள் தெரியுமான்னு போட்டதுக்கு நான் அஞ்சு பாகம் மறுப்பு போட்டேன். நான் அதுக்கு பிரித்து அஞ்சு பாகமாக என்ன செஞ்சேன் மறுப்பு போட்டேன். பிஜேயுடைய முதல் பாகத்துக்கு நான் அஞ்சு பாகம் மறுப்பு என்ன செஞ்சேன் போட்டேன். அதில் முதலாவது விஷயம் என்ன எடுத்தேன்டா, அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் வரலாறு பேச மாட்டேன்னு சொன்னீங்களே சரியா, வரலாறுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னீங்களே ஃபஸ்ட்டு, அப்படி சொன்னால் எந்த வரலாற்றுக்கும் மார்க்கத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, அதை இந்த காதால் வாங்கிட்டு இந்த காதால் என்ன செஞ்சிடணும் உற்றணும் அப்படின்றாரு. அலிரதியில் அவங்க என்ன செஞ்சாருன்னா மூவாவிலாம் என்ன செஞ்சாருன்னு அதுக்கு நமக்கு மார்க்கத்துக்கு மறுமைக்கு என்ன கேள்வி இருக்குது, அது மார்க்க சட்டம் எடுக்க போகிறோமா அதை உற்றணும் அப்படின்னு சொன்னார். அப்போது நான் வந்து என்ன செஞ்சேன்டா ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் ஏன் இந்த வரலாறு பேசுகிறீங்க இப்படி சொல்லிக்கிறீங்க தானே என்று சொன்னதுக்கு இதை கிளிப்பை போட்டிக்கலாம். அவர் எப்படி மறுப்போறாருன்னா வரலாறு தான் மார்க்கமேன்றார், வரலாறு தான் மார்க்கமே, மார்க்கம் ஹதீஸே வரலாறு தானே, அது இல்லாமல் அதை எப்படி இருக்கு அதை எப்படி நீங்கள் அதை இது பிரிக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க, வரலாறு தான் மார்க்கமேன்றார்.
அதுக்கு நான் இந்த கிளிப்பை அப்புறம் தூக்கி போட்டேன் அதில் கடைசியில் முதலாம் பாகத்தில். நீங்கள் வரலாறுக்கு மார்க்கிறதுக்கு சம்மந்தம் இல்லையிட்டே பேசுகிறீங்க, இப்போ வரலாறு தான் மார்க்கமென்றீங்களேன்னு கேட்டதுக்கு இப்போ அந்த ஆறாம் பாகத்தில் அஞ்சாம் பாகத்துலையோ பதில் சொல்லிக்கிறாரு. நிலைப்பாடுகள் ஒவ்வொருக்கும் மாறலாம், ஒவ்வொருத்தருக்கும் உடனே பிஜேர எல்லா பதிலும் என்னடா மாறலாம் தான் சரியா? அதாவது நிலைப்பாடுகள் என்ன செய்யலாம், மாறலாம். நீங்கள் இப்போ ஒரு வருஷமாக எனக்கு பதில் சொல்லலை, இந்த இப்போ பதில் சொல்கிறீங்க, உங்களோட நிலைப்பாடு மாறிக்கா இல்லை? நான் பதில் சொல்ல டைமில் உங்களுக்கு பதில் சொல்லப்படாம எங்கேயே பேசிக்கிறேண்ணா? உங்களுக்கு பதிலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பதில் சொல்வது வழிகேடு, பதில் சொல்வதுக்கும் மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, அப்படி பேசிக்கிறேன். இப்போ சொல்ல தேவலம்னு பேசிப்பேன், அல்லது சொல்ல தேவலம்னு நினச்சிருப்பேன் சரியா? எங்கேயாவது உங்களுக்கு பதில் சொல்கிற அந்த ஒரு வருஷத்துக்கு முந்தி பதில் சொல்வதே வழிகேடு, அதுக்கு மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை, பதில் சொல்வதால் மார்க்கத்தில் நன்மை இல்லைன்னு பேசிக்கிறேன், இல்லை நீங்கள் அப்படியே பேசிக்கிறீங்க, இது நிலைப்பாடு மாத்தமா? அப்போ பேச தேவையில்லை நினச்சிருந்தேன்னு சொல்லி தான் பரவாயில்ல. இந்த வரலாற்றுக்கும் மார்க்கத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்க, இதில் என்ன சொல்கிறீங்கண்ணா? வரலாறு தான் மார்க்கன்றீங்க, இது நிலைப்பாடு மாற்றமா? எப்போ பேசணும்னு மாற்றமா? அப்படி பதில் சொல்லிக்கிறது அதையும் கேட்டுக்கிட்டு என்ன ஒரு சில நானா எனக்கு தெரிஞ்சு அறிவுடையவர்கள் எல்லாருக்கும் சூழைப்பாங்க, விலகிறதுக்கு தான் டைம் ஆகும் சரியா? அதனால் நீங்கள் யோசிங்க, ஏண்ட சிந்தனையே என்னை சூழ உள்ளவங்க எப்படி பார்க்குறாங்கன்றத உங்கள்கிட்ட காட்டிக்கலவே மாட்டாங்க சரியா? நீங்கள் இது இப்படியா பேசுகிறதுன்னு நீங்கள் சிந்தித்து பாரு, உங்களுடைய சிந்தனைக்கு உங்களுக்கு இன்னொருத்தர் அட்வைஸ் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு அளவு அதுக்கும் எரிச்சல் படுறாரு. நீ என் ஏண்ட நுணுக்கத்தை பற்றி நீங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை, அது நான் பார்த்துக்கிறேன் என்று இடக்கடை என்னை பாராட்டுறதும் அதுக்கப்புறம் உள்ளால் என்ன செய்கிறது தட்டுறதும் உண்டு. என்னது சரி, நான் உண்மையாகவே நாங்கள் மனசால் அதைத்தான் பேசுகிறோம்ன்றது அவருக்கு என்ன செய்யலை, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே அவர் இல்லை. ஆனால் நான் ஒன்று விளைஞ்சிக்கிறேன், அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன ஒரு கட்டுக்களம் இறக்கமற்றவராக இருந்தார் வேஷதாரி என்று சொல்கிறவங்கள்ட்ட போய் நமக்கு நல்லெண்ணம் வைங்கன்னு சொல்கிறது அது ஒரு நல்ல புத்திசாலியோடைய வேலையாக இருக்காது தான் சரியா? அலி ரதியல்லாஹு அன்ஹு அப்துல்லா இப்னு மசூத் பெருமை பிடித்தவராக இருந்தார்ன்றாரு சரியா? அவருக்கும் என்னது அவருக்கே அப்படி நினச்சவரோ முஜாஹித் மீது நல்லெண்ணம் வைங்கள் என்று சொல்கிறது நான் தான் மடையன் சரியா? அப்படி சொன்னான், அதனால் நான் அந்த இடத்துக்கு நான் வரலை. இருந்தாலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதரே இந்த ரெண்டு மூணு விஷயத்தில் மாறினீங்கன்னு சொன்னால் அது இந்த தவாக்களத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலனாக இருக்குமேன்ற ஒரே ஆசையும் ஒரே எண்ணமும் தான் வணங்கிட்டா, வேறு எதுவுமே இல்லை. அந்த மூணு நாள் விஷயங்கள் இருக்கு அக்கீதாவுடைய இதில், அதுகெல்லாம் நீங்கள் மாற்றம் அடைஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அது இந்த தவாக்களத்துக்கு அவ்வளோ பலனாக இருக்கும் என்றதான் ஒரு நோக்கம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், இது அது மாதிரி ஒரு சில விஷயங்களை சுட்டி காட்டியிருந்தேன். பஹலுல் பைத் இல்லைன்னு சொன்னார் தானே, அதுக்கும் அந்த முதலாம் பாகத்தில் நான் என்ன சொல்லியிருந்தேன், என்ன ஷோட்டாக சொல்லிட்டு போயிருந்தார், இமாம் இப்னு தைமியா வந்து அலி ரதியல்லாஹு அன்ஹுல் பைத் என்றது ஆதாரமே தேவைப்படாத அளவுக்கு முஸ்லீம்களுக்கு மத்தியில் உடன்பாடான கருத்து, இஜ்மாவான கருத்து. அதில் ஒரு கருத்து முரண்பாடு ஒரு சாதாரண ஒரு முஸ்லீமுக்கும் என்ன செய்யலாது வர முடியாது, ஷியாவும் சுன்னாவும் எல்லாரும் ஒத்துக்கின்ற ஒரு விஷயம் அப்படி என்று சொல்கிறார். அதுக்கு பதில் சொல்லலை. இப்போ இந்த ரெண்டவர் பேசினார் தானே, அகில் என்றா என்ன, பைத் என்றா என்ன, அகலி என்றா என்ன, பைத்தி என்றா என்னெல்லாம் மொழிப்பாடம் ஒருவருக்கு நடக்குது. அதில் நீங்கள் இந்த இஜ்மாவுக்கும் பைத் சொல்லிட்டு போயிருக்கீங்கன்னு சொல்லி இபுனு இபுனு தைமியா சொன்னாரன்னு சொல்லி, ஏன்னா நீங்கள் அது சொன்னால் நீங்கள் இஜ்மா எடுத்துக்கிறீங்க இன்னும் ரெண்டு மூணு இடத்துல சரியா? அது இதே ஸ்பீச்சுக்குள்ளே. அப்போ அதனால் நீங்கள் அதை இஜ்மாவுக்கும் நீங்கள் பதில் சொல்லிக்க வேண்டியதானே, இந்த இபுனு தைமியா எப்படி சொல்கிறாரு அது என்ன? இபுனு தைமியா இந்த லிஸ்ட்டுக்குள்ளே எடுத்தது யார்? மௌலவி பிஜே சரியா? அப்போ ரெண்டாம் பாகத்தில் நாங்கள் என்ன மறுப்பு சொன்னோம்ண்டா, என்னத்துக்கு எடுத்தாருண்டா, கேள்வி கால ஹிசாமி நம்மாட்ட நேரடியாக சொன்னாரா இல்லையான்றதான் கேள்வி. ஆனால் இவர் என்னத்துக்கு என்ன, நான் அடிக்கடி ஒரு அதிசயம் சொல்லிக்கணிந்தேன், லா யுஹிப்புக்க இல்லா முமின் வலா யுபகுதுக்க இல்லா முனாஃபிக், ஒரு முனாஃபிக்கை தவிர உங்களை யாரும் வெறுக்க மாட்டார், ஒரு முமினை தவிர வேறு யாரும் உங்களை விரும்ப மாட்டான்னு ரசூல் அங்கே சொல்லிக்கிறாங்க அலி ரதியல்லாஹு அன்ஹு பார்த்து. இது சஹி முஸ்லீமில் வர செய்தி. இந்த செய்தி அடிப்படையில் நீங்கள் இந்த மாதிரி நடந்து கொண்டீங்கன்னா இது நயவஞ்சகத்தோட அடையாளமாக போயிருமே, அதனால் தவிர்த்துருங்க இதை அப்படின்னு சொல்கிறேன். அந்த ஹதீஸ் லைவ் ஆனது அப்படின்ட்டார் அலி ரதியல்லாஹு அன்ஹு. அந்த ஹதீஸ் வந்து அலி ரதியல்லாஹு சிறப்பு வரக்கூடாது, வந்தால் அது குர்ஆனுக்கு முரண்படும். ஏன்னா குர்ஆனில் ஒரு வசனம் வர மாதிரி நீங்கள் நினைப்பீங்க, என்ன அலிக்கு எந்த சிறப்பு வந்தாலும் அது பலகீனமானது அல்லாவே சொன்ன மாதிரி நினைப்பீங்க. அந்த லெவலுக்கு தான் அந்த ஹதீஸான லைவ் ஆகுது. பத்துக்கு மேற்பட்ட ஹதீதா இதில் மட்டும் நான் இப்போ தொகுத்து எடுத்து வச்சுக்கிறேன், பத்துக்கு மேற்பட்ட ஹதீஸ் லைவ் ஆகிக்கிறார் அலியோட சம்மந்தப்பட்டது. புகாரி முஸ்லீமில் வரது, சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லீம் மாதிரி எப்படி குர்ஆனுக்கு முரண்படுது சரியா? அப்போது இப்போ என்ன நான் கேட்குறேன்னா, அப்போ அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஒன்று மோமினை தவிர விரும்ப மாட்டார்ன்றது அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஷுஐப் அல் அர்னாவுத் என்ன இந்த ஹதீஸை பலகீனப்படுத்தியிருக்கிறார், அல்பானி இந்த ஹதீஸை பலகீனப்படுத்தியிருக்கிறார், தாரகுத்னி இந்த ஹதீஸை பலகீனப்படுத்தியிருக்கிறார், இமாம் இப்னு தைமியா இந்த ஹதீஸை பலகீனப்படுத்திக்கிறார், இமாம் ஜஹபி இந்த ஹதீஸை பலகீனப்படுத்தியிருக்கிறார். எத்தனை பேர்? அஞ்சு பேர் பலகீனப்படுத்திக்கிறான்னு சொல்கிறார். அப்போ நான் பதில் சொல்கிறேன், ரெண்டாம் பாகத்தில் அஞ்சு பேருமே பலகீனப்படுத்தலைன்ட்டு நீங்கள் வாசித்தது பிள்ளை அவசர அவசரமாக என்ன செஞ்சுக்கிறீங்க வாசிக்கிறீங்க அப்படின்றேன். மௌலவி பிஜே பதில் சொல்லக்கூட அந்த அவசர அவசரமாக நான் சொன்னது அவருக்கு தாக்கம் செலுத்திக்கி அதைத்தான் திருப்பி திருப்பி போட்டு காட்டுறாரு.
ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல திருப்பி திருப்பி போட்டு காட்ட அது எனக்கு பாதிப்பு இல்லை, அதுக்கு பொயிண்ட்டாக பதில் சொல்கிறேன்னு மக்கள் நினைக்கலாமே. அவர் அது அவசர அவசரமாக அவர் பதில் சொல்லிக்கிறார், அவசர அவசரமாக பதில் சொல்லி அந்த கிளிப்பை திருப்பி 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 போடுறாரு. இது அவசரமா, இது அவசரமாண்டு, நீங்கள் அவசரம்னு சொல்கிறத நீங்களே அதில் ஏற்றுக்கிறீங்க. எப்படி தெரியுமா, ஷொய்பல் அர்னாவுத் வந்து பலகீனப்படுத்தவில்லை என்று சொல்கிறதுக்கு நான் என்ன சொல்லுவேன்டா, மொழி பிஜே வந்து முஸ்னத் அகமது கீழ் அதை எடுத்து வாசிக்கிறார், தர தரன் வாசி சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அதில் ஒவ்வொரு வாதத்தையும் வச்சுட்டு ஷொய்பல் அர்னாவுத் குல்னா நாங்கள் சொல்கிறோம் என்று ஒன்றை சொல்கிறார். அதை பிஜே ஃபஸ்ட்டு மறுப்பில் வாசிக்கவே இல்லை, குல்னா நாங்கள் சொல்கிறோம்னு ஷொய்பல் அர்னாவுத் சொன்னார்னு சொல்லவே இல்லை. சரியா, திருப்பி குல்னா ஷொய்பல் அர்னாவுத் சொல்கிறார் நாங்கள் சொன்னோம், ரெண்டாவது பதிலுக்கு சொல்கிறார், மூணாவது ஒரு கூட்டையும் போட்டுட்டு அதுக்கும் கொள்ளா நாங்கள் சொன்னோம்னு சொல்கிறார். இந்த மூணே என்ன செய்யலை, அவர் வாசி வாசிக்கலைன்னு தான் என் கேள்வி. முதலாவது நீங்கள் அதுக்கு பதில் சொல்லிக்கணும், நான் ஏன் வாசிக்கவில்லை தெரியுமா என்று சொல்லியிருக்கணும். ஏன் சொல்லலை, நேர்மையான ஆளாக இருந்தால் நீங்கள், நான் ஏன் சொல்லலை, நீ வாசித்து காட்டி இதெல்லாம் சொன்ன நீங்கள் குல்னாவை விட்டுட்டீங்க. அப்போ அப்பையும் கூட நான் நல்ல எண்ணம் வச்சேன் என்னென்னு சொன்னால் அது உங்களோட அவதானத்தில் இல்லாமல் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, விட்டுருப்பீங்க அப்படின்னு நினச்சேன். இப்போ பதில் சொன்ன டைமில் நேர்மையாக என்ன செஞ்சுருக்கணும், மூணு குல்னாவுக்கும் பதில் சொல்லிக்கணும் தானே, கடைசி குல்னா மட்டும் எடுத்து பதில் சொல்லிட்டு மற்ற என்ன விட்டு போயிட்டார், பாதிக்குதா இல்லை, கடைசி குல்னா மட்டும் சொல்லிவிட்டு கடைசி குல்னா அவருக்கு கொஞ்சம் தோதுவாயி. சில அறிஞர்கள் இந்த சிக்கலுக்கு மறுப்பு சொல்லியுள்ளார்கள், வக்கத ரத்த பாதுகும் ஹாதல் இஷ்கால, இந்த சில சிக்கலுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க பதில் சொல்லியுள்ளார்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ மூளைபிஜா எடுத்துக்காட்டி பார்த்தீங்களா, நாங்கள் சொன்னோம் என்றுட்டு இமாம் ஷொய்பல் அர்னாவுத் என்ன சொல்கிறாரு, அவர்களில் சிலர் இதை மறுத்துள்ளார்கள் என்றார். எனவே இது வந்து ஷொய்பல் அர்னாவுத்துற கருத்து அல்ல, இது அவர்களில் சிலர் மறுத்துள்ளார்கள் என்று வேறாக கூட்ட சொல்கிறாரு. குல்னா நாங்கள் சொன்னோம்னா நாங்கள் சொல்கிற கருத்தும் அதில் வரும், மற்றவங்களோட கருத்தும் அதில் என்ன செய்யும் வரும் அப்படின்னு என்ன செஞ்சுக்கிறாரு, அதில் பதில் சொல்லிக்கிறார். அப்போ அதுக்கு முன்னால் உள்ள குல்னாக்கே பதில் சொல்லலை, அதில் மிச்சம் தெளிவாக பதில் சொல்கிறாரு ஷொய்பல் அர்னாவுத், மிச்சம் திட்ட தெளிவாக பதில் சொல்கிறாரு. அதீபுனு சாபித் ஷியாக்காரர் இந்த செய்தி அறிவிக்கிறாரே, எது அலியை உங்களை தவிர வேறு யாரும் விரும்ப மாட்டார், அந்த மூமினை தவிர வேறு யாரும் விரும்ப மாட்டார், மூமினை தவிர அந்த முனாஃபிக்கை தவிர வேறு யாரும் வெறுக்க மாட்டார் என்று அறிவிக்கிற அறிவிப்பாளர் வந்து அதீபுனு சாபித், அவர் வந்து ஷியாக்காரர். சரியா, ஷியாக்காரர்ன்ற அறிவிப்பு சஹி முஸ்லீமில் வருது, ஷியாக்காரன் அறிவிப்பு. அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஷியாக்காரர் நம்பகமானவராக இருந்தாலும் உண்மை சொல்லக்கூடியவராக இருந்தாலும் அவருடைய ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியும் என்றிருந்தாலும் சொல்கிறார், இதெல்லாம் இதெல்லாம் இருந்தாலும் அவருடைய விதத்துக்கு சார்பாக வாதுற மாதிரி உள்ள அறிவிப்பை அறிஞர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க மறுத்திக்கிறாங்க அப்படின்னு மௌலவி பிஜே சொல்லியிருந்தார். இந்த வாதத்தை ஷொய்பல் அர்னாவுத் வந்து சொல்கிறார், சொல்லிவிட்டு கீழே குல்னாண்டு பதில் சொல்கிறார் என்னென்னா, இந்த ஹதீஸை அறிவித்தவர் அதீபுனு சாபித்து மாதிரி அன்சாறுகளை முமினை தவிர வேறு யாரும் விரும்ப மாட்டார், முனாஃபிக்கை தவிர வேறு யாரும் வெறுக்க மாட்டான்னு அறிவித்தவரும் அதீபுனு சாபித்தார், அதே சியாக்காரர் தான். சரியா, அதை மௌலவி பிஜே எடுத்து சொல்லியிருந்தார், ஆனால் அதீபுனு சாபித்திக்கேன் தெரியாது. சரியா, அதை எடுத்து சொல்லியிருந்தார். அப்போ அதை பதிலை சொல்கிறார் ஷொய்பல் அர்னாவுத், இந்த செய்தியும் புகாரி முஸ்லீமில் வருது, இதையும் அதீபுனு சாபித் தான் அறிவிக்கிறாரு. அப்போ என்ன, அதையும் அறிவித்து இதையும் அறிவிக்கிற ஒரு வடிகட்டி ஒரு சியா வாய்ந்து ஏமாத்திரவராக இருந்து இப்படி என்ன செய்யலாம் அறிவிக்கிறார், அவன் அன்சார்களை விரும்ப மாட்டாங்க ஷியாக்கள். அப்போ இந்த செய்தியை அறிவிக்கிறோம் அதீபுனு சாபித்தான். இமாம் தஹபி சொல்லிக்கிறாரு, ஷியாக்காரர் எல்லாம் அதீபுனு சாபித் போல் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்குமென்றார் இமாம் தஹபி. அதையும் எடுத்து காட்டினேன், இதுக்கெல்லாம் ஒன்றும் பதில் சொல்லலை, ரெண்டு குல்னாவுக்கும் பதில் சொல்லலை. சரியா, தாரக்குத்னிக்கு பதில் சொல்லலை, இமாம் தஹபிக்கு பதில் சொல்லலை, ஒன்றும் சொல்லலை. சொல்லாமல் அந்த கடைசி குல்னா மட்டும் எடுத்துகிட்டு இதான் நீங்கள் வாசிக்கிற லட்சணம் மட்டும் போயிட்டார். எனக்கு திருப்பி அவரே அவரை கேட்குற மாதிரி இது, அந்த ரெண்டுக்கு எங்கே பதில், இதுக்கு எங்கே பதில், ஒரு பதிலுமே என்ன செய்யலை சொல்லலை. சரி, அடுத்ததை விளங்கப்படுத்திக்கணுமே, அவர் என்ன கேட்டார்னா இந்த இந்த செக்ஷனுக்குரிய பதிலுக்கு வாரணேண்ணா அந்த ஒரு தனி பதில் ஈக்கிறீங்க. அப்போ ஷொய்பல் அர்னா உத்தரமேட்டர் இது இதுக்கு பதில் சொன்னி இப்படி போயிட்டுருக்கு. இப்போ அடுத்தது இப்னு தைமியா இடத்துக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிக்கிறார். ஏன்னா இப்னு தைமியாவை இந்த ஹதீஸுக்கு சார்பாக கொண்டு போட்டது மௌலவி பிஜே தான், அலிய விரும்புகிற மட்டும்தான் ஈமானாப அப்படின்னு பதில் சொல்கிற மாதிரி கொண்டு போட்டது மௌலவி பிஜே தான். அதுக்கு தான் நான் இப்னு தைமியாவோட விஷயத்தில் முசா பதில் சொல்லியிருந்தேன், தனியாக பதில் சொல்கிறேன்னு என்ன செஞ்சுக்கிறார் சொல்லிக்கிறார். தஹபிக்கு பதில் சொல்லலை, தாரக்குத்திரிக்கு பதில் சொல்லலை, ஷொய்பல் அர்னாவுத்துல குல்னா குல்னா அண்ணன் மற்ற பதிக்கு என்ன செய்யலை பதில் சொல்லலை போயிட்டு. மூணாம் பாகம், நாலாம் பாகம், அஞ்சாம் பாகம் அப்படின்னு நான் மூணு மறுப்பு பேசியிருந்தேன். மூணாம் பாகத்தில் தான் இப்னு தைமியாவோட சப்ஜெக்ட் அப்படியே ஃபுல்லாக வாட்சி காட்டினேன். சரியா, நாலாம் பாகத்தில் என்ன செஞ்சேன்னு சொன்னால் இந்த காலை குல்னா இது சம்பந்தமான விஷயங்களை என்ன செஞ்சேன் விளங்கப்படுத்தினேன் புகாரியுடைய செய்தி. அஞ்சாம் பாகத்தில் சொன்னேன் சயீத் இப்னு முசையிபுடைய செய்தி லைஃப் ஆகிறதுக்கு இஷாம்பி நம்மாற சப்ஜெக்டு ரெண்டாம் பட்சம்தான், நான் அதுக்காக வேண்டி இதை எடுக்கவே இல்லை, மெயின் காரணமே வேறேண்டு என்று புதிய காரணத்தை என்ன செஞ்சேன் வச்சேன். இஷாம்பி நம்மார் சப்ஜெக்ட் எல்லாம் ரெண்டாவது மெயின் காரணம் என்னென்னா இதில் இஷாம்பி நம்மார் ஒத்தட்டி இந்த அறிவிக்கிறாரே
இந்த செய்தியை. அவர் வந்து முகமது பின் ஈசா. அவர் யாருண்டா? முகமது பின் ஈசா. இந்த முகமது பின் ஈசா தண்ட ஆசிரியரை விட்டறிவிக்கக்கூடிய வளமையுள்ளவர். தண்ட ஆசிரியரை விட்டு அறிவிக்கக்கூடிய வளமையுள்ளவர் என்று 12 இமாம்கள்ட்ட பட்டியலை போட்டேன். இந்த 12 இமாம்களும் இந்த ஹதீஸில் ஒரு ஆளை விட்டு இவர் அறிவித்திருக்கிறார் என்று சொல்கிற இமாம். இது இந்த அத்தனை இமாம்களும் முகமது பின் ஐயா துகுலிக்கு பாராட்டுறதுக்கு கொண்டது. மௌலவி பிஜே முகமது பின் ஐயா துகுலியை பாராட்டுறதுக்கு கொண்ட இமாம்கள் லிஸ்ட் அப்படியே எடுத்து இந்த செய்தியில் இஷாம் பின் அம்மார் யார்ட்டையும் தெரிவிக்கிறார், முகமது பின் ஈசாட்டையும் தெரிவிக்கிறார். இந்த முகமது பின் ஈசா தண்ட ஆசிரியரை விட்டு தான் இந்த செய்தி என்ன செஞ்சுக்கிறாரு, அறிவித்திருக்கிறார். இபுன் அபிதி போலியாக ஆசிரியர் விட்டு தான் அறிவிச்சுக்க 12 இமாம்கள் சொல்லுகிறார் என்று ஒரு வாதத்தை வச்சு தத்லீஸ் இருட்டடிப்பு. ரெண்டாவது, முகமது பின் ஈசாட பேரர் மஹமூத் இப்ராஹிம் என்ற பேரர் என்ற பாட்டனார புத்தகத்தில் நான் கண்டேன். அந்த விடுபட்டவர் யார் தெரியுமா? இவர் இந்த செய்தியை விட்டறிவிச்சவர் இஸ்மாயில் இபின் யஹியா பின் உபைதில்லாண்டவர் தான் என்ன செஞ்சுக்கிறாரு, விட்டறிவிச்சுக்கிறாரு. அந்த விட்டவர் பொய்யர். அவர் யார் ஆசிரியர் அவர் விட்டுட்டு அறிவித்தாரோ அந்த ஆசிரியர் என்ன, ஒரு பொய்யரான அறிவிப்பாளர், பொய்யர்ற செய்தி தான் இது என்று பாட்டனார் பாட்டனார் சொன்னார் என்று பேரர் சொல்லக்கூடிய ரெண்டாவது செய்தியை சொன்னேன். மூணாவது, தத்லீஸுக்கு என்ன ஆதாரம்னு சொன்னேன். இந்த ஹிஷாம் பின் அம்மாரே முகமது பின் ஈசாட்ட கேட்குறாரு ஆசிரியர்கிட்ட, உங்களுக்கு இபுன் அபி தீப் நேரடியாக சொன்னாரான்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு என்ன, சொன்னார் அவ்வளோதான் அப்படின்றார். நேரடியாக சொன்னாராண்டா? இல்லை, சொன்னார் அவ்வளோதான், நேரடியாக சொன்னால் நான் சொல்ல மாட்டேன்றார். அப்போ தான் நான் சொன்னேன், ஹதீஸ்கலை அறிஞர்கிட்ட ஒரு நிபந்தனை இருக்குது, சொன்னார்டா எனக்கு சொன்னார்னு தான். எது வரைக்கும்டா? ஆசிரியரை விட்டறிவிக்கிறவன் குற்றச்சாட்டு நிரூபணமாகும் வரைக்கும். ஆசிரியரை விட்டறிக்கிறவன் குற்றச்சாட்டு நிரூபணமாகிட்டா அப்போ அவர் சும்மா சொன்னார்டா என்ன ஏற்றுக்கல மாட்டான். ஏன்னா அந்தால் ஏற்கனவே ஆசிரியர் விட்டு அறிப்பார் என்று விளங்குது. அப்போ எனவே அப்போ எனக்கு சொன்னாரன்னா மட்டும்தான் என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. புகாரி சொன்னார்ன்றதுக்கு எனக்கு சொன்னார்ன்னு சொல்லலைன்ட்டு பிடிவாதமாக நின்ற நீங்கள் இங்கே இவர் சொன்னார்ன்றதுக்கு எனக்கு சொல்லாட்டியும் பரவாயில்லன்னு சொல்கிறீங்கன்னா எப்படி சரியா? இங்கே எல்லா புகாரியை யாரும் முதலீசன் சொல்லலை, இருட்டடிப்பாளர்னு சொல்லலை. புகாரி மாமா வந்து காலையன்னு சொன்னாலும் எனக்கு சொன்னான்னு ஏற்றுக்கலான்னா எல்லாம் சொல்லிக்கிறாங்க. ஆனால் யார் இருட்டடிப்பாளர்ன்று தெரியுமோ, ஆசிரியரை விட்டு தான் அறிவிக்கிறாருன்னு தெரியுமோ, அவர் கட்டாயம் என்ன சொல்லணும், எனக்கு சொன்னாருன்னு சொல்லணும். இங்கே சொல்லலை அவர். 12 இமாம் சொல்லிக்கிறாரு பேரர் ஆதாரம், ஹிஷாம் பின் அம்மாரை எப்படி கேட்டுக்கிறார், மாணவரை கேட்டுக்கிறார்னு மூணு ஆதாரத்தை வச்சு. அதுக்கு மூலம் பீஜி என்ன பதில் சொன்னார் தெரியுமா, 12 இமாம்களும் ஏமாந்துட்டாங்கன்றார். சரியா? 12 இமாம்களும் ஏமாந்துட்டாங்க. ஏண்டா இது ஓச்சி கெட்டதுக்கு பேரர்? இப்போ பேரரை பற்றி கேட்டேன். இப்போ பேரர் சொல்லிக்கிறாரு இஸ்மாயில் இபின் அந்த பொய்யர் ஒருத்தர் தான் விடுபட்டுக்கிறாரு, பேரரும் சேர்ந்து ஏமாற்றிக்கிறான் அப்படின்னு சொன்னார். பேரர் வந்து இது வந்து அதே அள்ளியை பற்றி ஓச்சி கட்டுற ஒரு செய்தியாக இருக்குதே, சிம்ம சொப்பனமான ஒரு செய்தியாக இருக்குதே என்று போய் ஒவ்வொருத்தர்ட்டையும் வாப்பட பேரை சொல்லாமல் உம்முடைய பேரை சொல்லாமல் அந்த பேரை சொல்லாமல் அவர் அப்படின்னு நிறைய சொன்னார். அவருக்கே அவர் என்ன தரத்தில் சொன்னார் அவருக்கும் தெரியாது சரியா? அப்படி சொல்லாமல் எப்படியாவது இதை ஓச்சி கட்டணும்னு இதெல்லாம் நம்பி அந்த 12 பேர் என்ன, 12 இமாம்கள் யார், அபு ஹாத்திம், இபுன் அபி ஹாத்திம், சாலிஹ் ஜசரா, அதுபோல் என்ன இமாம் அபு தாவூத், அதுபோல் அதாவது அப்தான், அதுபோல் இசபுன் ஷாதான், இன்னும் நிறைய நிறைய இமாம், அதாவது இபுன் ஹிப்பான், இமாம் ஹாக்கிம், இதுபோல் எல்லா அறிஞர்கள் எல்லாம் ஏமாந்து. இதுக்கப்புறம் நீங்கள் உசூல் ஹதீஸ் நம்பணுமானு கேட்குறேன். இந்த 12 பேரும் ஒரு பேரர் புக்கை தூக்கிட்டு திருச்சத்தில் ஏமாறுறண்டா, உசூல் ஹதீஸை தூக்கி கடாச வேண்டியதான் சரியா? ஏன் ஒரு ஆளை ஏமாத்துறேன், ரெண்டு பேரை ஏமாத்துறேன் சரி. இப்போ டோட்டல் உசூல் ஹதீஸ் மௌலவி பிஜியில் தங்கி அந்த 12 இமாம்களை தங்கி வேலை இல்லை சரியா? அப்படி மறுப்பு சொல்லக்குள்ள என்ன சொல்கிறாருண்டா பிஜே பிரிக்கிறார், 12 இமாமே ரெண்டாக பிரிக்கிறார். ஒன்று எப்படின்டா, அந்த ஹிஷாம் பின் அம்மாற காலத்தில் வாழ்ந்தவர் அந்த முகமது பின் ஈசாவுடைய மாணவராகிறார், அவட காலத்தை வாழ்ந்த இமாம்கள், அதுக்கு பிந்தின இமாம்கள் ஒரு நூற்றாண்டோ 50 வருஷமோ பிந்தின இமாம்கள். நேரடியாக உள்ளவர் தான் இந்த விமர்சனத்தை சொல்கிறதுக்கு தகுதியானவர், நேரடியாக உள்ளவர் தான் விமர்சனத்தை சொல்ல தகுதியானவர். நேரடியாக உள்ளவங்க ஏமாந்தாங்க, ஏமாந்தத்தை நம்பி மற்றவங்களும் ஏமாந்துட்டாங்க, ஏமாந்தத்தை நம்பி மற்றவங்களும் ஏமாந்துட்டாங்க. ஒருத்தர் கூட தாரக்குந்தினி எல்லா அறிஞர்களும் சும்மா சரி அப்படியே ஆகிங்கன்னு ஒரு அப்பாவிகளாக இந்திக்கிறாங்க எல்லா அறிஞர்களும், எல்லோரும் ஏமாந்துட்டாங்க, நேரடியாக உள்ள ஒரு தான் விமர்சிக்கணும் அப்படின்றார். ஆனால் இவர் அப்படியே ஆய்வு செஞ்சுட்டு அந்த மஹமூதுன்ற பேர் அறிக்கார் தானே, அந்த பேரர் பொய்யருன்னு சொல்கிறாரு. அப்போ நான் வந்து என்ன செய்கிறேன்னா மறுப்பில், பேரர் பொய்யரா, மஹமூதுன்ற பேரர் யார், அவர் பெரிய தபக்காத் அறிஞர்களுடைய வரலாற்றை தொகுத்த அறிஞர் என்று வரலாற்று புக்கெல்லாம் எடுத்துக்காட்டுரு. அவர் அவரை யார் யார் நம்பகமானு சொல்லி அவர் எப்படிப்பட்ட பேரர்னு எடுத்துக்காட்டுறார். பதில் என்ன தெரியுமா மௌலவி பிஜே, நான் சொன்ன பேரர் வேறு இது வேறுன்ட்டார். விளங்கிட்டா? நான் சொன்ன பேரர் வேறு
இது வேறு அப்படின்ட்டார். சார் இது வேறேன்ட்டு பதில் சொல்லுங்களான்ட்டா பதில் சொல்லலை, அதை அப்போ பார்த்துக்கணுன்ட்டு போயிட்டார். அது என்னது, அதை நான் அப்போ பார்த்துக்கலேன், இதுக்கு பதில் சொல்ல அதை அப்போ பார்த்துக்கலன்னு போயிட்டு. அதுக்கு தான் நான் சொன்னேன், நாங்கள் பார்த்த மௌலவி பிஜி இல்லைன்ட்டு. சரியா, நாங்கள் பார்த்த மௌலவி பிஜி ரெண்டு, அது என்ன என்ன உள்ரங்கமாக விமர்சிக்கிறார் அப்படின்றார். என்னத்துக்கு எங்களுக்கு என்ன இது, உங்களை உள்ரங்கமாக விமர்சித்து எங்களுக்கு என்ன மறுமையில் நன்மையா? இதில் வந்து உண்மையாக சொல்கிறேன், வேறு எந்த இதுவும் இல்லை. நீங்கள் நல்லெண்ணம் வைக்கிறத கொஞ்சம் வளருங்க முதலாவது. அப்படியான ஒரு நோக்கத்தில் நாங்கள் பேசலை, இங்கே ஒரு துளி கூட அந்த எண்ணங்கள் எங்களுக்கு இல்லைன்னு அல்லாஹ் சாட்சி. உங்களை இதாக்கணும், இந்த இந்த மூணு நாள் வழிகேடுகளை நீங்கள் பிரச்சாரம் செஞ்சுட்டிருக்கிறீங்க, இதில் நீங்கள் மாறிட்டீங்கன்னு சொன்னால் என்ன, இந்த களம் உங்களுக்கு தான், அதில் தான் நீங்கள் நிற்கிறீங்க. இதை நீங்கள் விளங்காமல் நான் உங்களை பேசினெல்லாம் விமர்சிக்கிறோம், அது விமர்சிக்கிறோம், இது விமர்சிக்கிறோம்னு சொல்கிறீங்க. உங்களை மாதிரி ஒரு தூணை இந்த தௌஹீத் களம் இழந்தது தான் கவலை எங்களுக்கு. நீங்கள் ஒரு வழிகேடான சிந்தனை பிரச்சாரம் செய்வதன் கூட எங்களுக்கு ஹக்கு தானே பெருசு, ஹக்கை சுமப்பவர்கள் எங்களுக்கு பெஸ்ட்டுக்கு பெருசு. ஆனால் ஹக்கையும் சுமந்து அந்த சுமப்பவரும் சிறப்பானவராக இருக்குமா என்ன சிறப்பது? நீங்கள் ஹக்கை சுமக்காதனால தான் நீங்கள் எங்களுக்கு சிக்கல் இந்த இடத்துல. மற்ற இடத்துல நான் சரியாக தான் நினைக்கிறீங்க, இந்த பிரச்சனைகள் தானே, மசாயில் பிரச்சனை எல்லாருக்கும் இருக்க தானே செய்து. இதை சொன்னால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னு சொன்னால் என்ன, இந்த நுணுக்கத்தை சொல்லி சொல்லி என்ன, இது நுணுக்கம் இல்லையே. பேரரன்று ஒரு ஆளை தான் சொல்லிக்கிறாரு, அந்த பேரரை வச்சு கேட்டிட்டு அவரும் வேறு இவரும் வேறுன்னு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. சரி, அப்படியே பதில் சொல்லுங்கள், முகமது இப்னு இப்ராஹிம் யாரண்டு உங்களுக்கு சொல்ல இயலாது. சரியா, உங்களுக்கு சொல்ல இயலாத இடத்துல இருக்கிறீங்கன்னு சொல்லி திட்ட தெளிவாக சொன்னோம். சரி, அப்புறம் திருப்பி பதிலில் நான் சொன்னேன், நேரடியாக ஈந்தவர் தானே பதில் சொல்லணும், நீங்கள் நேரடியாக ஈக்கிறவரான்னு கேட்டேன். நீங்கள் எப்படி மஹமூதை பொய்யறன்னு சொல்லுவீங்க? நீங்கள் 14-13 நூற்றாண்டுக்கு போகவே வந்திருக்கிறீங்க. என்னத்துக்கு மௌலவி பிஜிட்ட பதில் என்ன தெரியுமா? நேரடியாக இருந்தவர் தான் விமர்சிக்கணும், என்ன ஆதாரம் கேட்குறார். நீங்கள் தானே இப்போ போன தடவை சொன்னீங்க நேரடியாக இருந்தவர் தான் விமர்சிக்கணும்னு. ஒரு ஆளை போய் ஒரு ஆளை தத்லீஸ் விட்டறிவித்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கே நேரடி ஆகிக்கணுமெண்டா, பொய்யரண்டு சொல்கிறதுக்கு கட்டாயம் நேரடி ஆகிக்கணுமா இல்லையா? அதை சொன்னதுக்கு திரும்பி போய் சொல்கிறேன், அதையும் சில மாணவர்கள் கொண்டாடுறாங்க. அவருடைய மாணவர் சில என்னது பார்த்தீங்களா, நேரடியாக இருந்தவர் தான் விமர்சிக்க வேண்டும் என்று மௌலவி முஜாஹிதர்களுக்கு உசூல் ஹதீஸ் தெரியாது. தெரியாமே போகட்டும். சரியா, இப்படி ஒரு உசூல் ஹதீஸ் எனக்கு தெரிய தேவையே இல்லை. இல்லைங்களா, எனக்கு புக்கில் உள்ள உசூல் ஹதீஸ் இருந்தால் போதும். ஏண்டா உங்களுக்கு போன சீரியல் இந்த சீரியல் உள்ள வித்தியாசமே உங்களுக்கு தெரியுது இல்லைண்டா, நான் என்ன சொல்ல? அப்போ இது வந்து தெளிவாக நான் என்ன செஞ்சுதேன், எடுத்து சொல்லியிருந்தேன், நீங்கள் இது என்ன வாதம் வச்சுக்கிறீங்கன்னு கேட்டேன். அப்போ ஹிஷாம் பின் அம்மார் நேரடியாக கேட்டேன்னு வருதே. இப்போ ரெண்டு விமர்சனம், ஒன்று விட்டறிவித்தார் என்றது, ரெண்டாவது விட்டறிவிக்கப்பட்டவர் யார். விட்டறிவிக்கப்பட்டவர் யார்ன்றது தான் பேரரோட சம்மந்தப்பட்டது. விட்டறிவித்தார்ன்றது ஹிஷாமே கேட்குறார் நேரடியாக, ஹிஷாம் பின் அம்மாரை கேட்குறாரு, நீ உங்களுக்கு நேரடியாக சொன்னாரா அவர்ண்டு, அவர் பதில் சொல்லலை. அதுக்கு இது வரைக்கும் பதில் சொல்லலை. அதுக்கு நான் என்ன செஞ்சேன், நீங்கள் ஏன் இது வரைக்கும் பதில் சொல்லலை தெரியுமா என்று ஒரு பதில் சொன்னேன். போன வருஷம் மௌலவி பிஜியிட்ட தொடரை செஞ்சுட்டிருக்கக்குள்ள இதே மாதிரி ஒரு விமர்சனம் அவருக்கு வருது வேறொரு தரப்பால். அப்போ மௌலவி பிஜி இதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாமல் இருந்திக்கிறார். அப்போ என்ன செஞ்சாருண்டா, இன்றைக்கு அவர் இமாமா சொல்லக்கூடிய சாலிஹ் ஜசராவை ஓச்சு கட்டினார். அப்போ சாலிஹ் ஜசரா தான் இந்த இஷாம் பின் அம்மார் வழியாக அறிவிக்கிறார். என்னது, நான் வந்து இஷாம் பின் அம்மார்கிட்ட இந்த செய்தியை அறிவிக்கக்குள்ள இஷாம் பின் அம்மார் எனக்கு சொன்னார், எப்படின்னா முகமது பின் ஈசாட்ட நான் கேட்டேன், உங்களுக்கு சொன்னாரா இப்னு அபி தீப் நேரடியாக சொன்னாரான்னு நான் கேட்டேன், அவர் சொல்ல மறுத்து விட்டார் அப்படின்ற செய்தியை அறிவிக்கிறது யாருன்னா சாலிஹ் ஜசரா. அவர் பெரிய இமாம், அவர் பெரிய இமாம்னு மௌலவி பிஜி இந்த வருஷம் சொல்லிட்டார். போன வருஷம் என்ன சொல்கிறாருண்டா, அவர் பதில் வந்த உடனே எல்லாத்துலேயும் பார்க்குறாரு இந்த செய்தி அறிவிக்கிற சாலிஹ் ஜசரா. இந்த சாலிஹ் ஜசரா தான் சூத்திரதாரின்ட்டார். அப்போ விளங்கிட்டா, இந்த சாலிஹ் ஜசரா தான் சூத்திரதாரின்னு சொல்லியிருந்தார். அப்போ சாலிஹ் ஜசரா தான் சூத்திரதாரி என்று சொன்னதுனால நான் எப்படி அதை எடுத்திருப்பேன்னு மௌலிக்கு கன்ஃபார்மாக தெரியும். விளங்கிட்டா, ஹிஷாம் பின் அம்மாருக்கு பதிலே வரலை. இன்னும் ஹிஷாம் பின் அம்மாரை கூட்டு நீங்கள் பதில் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் சாலிஹ் ஜசரா யாருன்னு என்ன செய்வோம் நம்ம கேட்போம்னு சொன்னேன். சரியா, இந்த பாணியெல்லாம் பிடிச்சிட்டிக்க வேணாம், இது இந்த பேசுகிற பாணி எல்லாத்தையும் வந்து பிடிச்சிக்கிட்டு இது வந்து பேச ஒரு மனிதன் பேசக்குள்ள இப்படி தான் பேசலாம். அப்போது நீ என்ன பேசுகிறதே நான் பிடிச்சிட்டிக்கிறது இல்லை, ஏன்னா அது உங்களோட அணுகுமுறை அப்படி எடுத்துகிட்டு போயிடுவேன். இப்போ சாலிஹ் ஜசராடைய சப்ஜெக்டில் சாலிஹ் ஜசரா வந்து இந்த ஆள் தான் சூத்திரதாரி அப்படின்னு பதில் சொல்லியிருந்தார். அவர் பெரியோர் இமாம். ஆனால் இப்போ வந்து முகமது பின் ஐயா தூலிக்கு ஆதாரம் காட்டினதே நிறைய சாலிஹ் ஜசரா ஒரு பெரியோர் இமாம், நுணுக்கி பார்க்கக்கூடிய ஒரு இமாம்கள் ஒரு ரெண்டுலாம் சாலிஹ் ஜசரா நிறைய சொல்லியிருந்தார். சாலிஹ் ஜசரா இப்போ சாலிஹ் ஜசரா ஒன்றும் செய்யலாது, அங்கே இதுவும் சம்மந்தம் இல்லை, இன்னும் பதில் வரலை. சரியா, இது 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 ஒரு சப்ஜெக்ட். இது நான் அஞ்சாவதில் போட்டு காட்டினதுக்கான அவர் பதிலாக சொல்லிட்டீங்க. அடுத்து என்ன செஞ்சாரண்டா, அந்த இன்னொன்று சொன்னேன், அந்த முகமது பின் ஐயா தூலிகிற சப்ஜெக்ட் 4வது சப்ஜெக்ட் சொல்கிற டைமில் அவர் பிரயாணம் போன சப்ஜெக்ட் சொன்னார். 10 வருஷத்துக்குள்ள தான் இல்லை முடியும், 3 பிரயாணங்கள் போயிருக்கிறான்னு அவர் வரலாற்றில் வருது. 3 பயணங்கள் போயிருக்கிறான்னு ஒரு அறிஞர்களோட வரலாற்றில் வந்தால் அது அர்த்தம் 3 பயணம்னு அர்த்தம் இல்லை. நம்ம
நம்ம காலத்தில் நின்றுக்கு மூணு பயணம் பண்ணோன்னே ஏதோ சார் மூணு தடவை பேத்து வந்துக்கிற அப்படி இல்லை. அன்றைக்கு மூணு பயணம் வெளிக்கிளம்பி சென்றால் திரும்பி வாரத்துக்கு பல வருடங்கள் ஆகும், சரியா? எல்லா இடங்களையும் சந்திக்கணும் அவர். அப்போ நான் ஈராக்லேருந்து சொல்லி காட்டினேன், அவர் நைசாபூர்லேருந்து கிளம்பினா அதுக்கப்புறம் என்ன செய்ய, ஈரான் நைசாபூர் அதுலேருந்து கிளம்பினா ஈராக்குக்கு போகணும், சரியா? அவர் பஸ்ரா போகணும், கூஃபா போகணும், இன்னும் உள்ள மற்ற இடங்களை சந்திக்கணும், அதுக்கப்புறம் சிரியாவுக்கு போகணும், அதுக்கப்புறம் என்ன அதாவது திருப்பி அப்படியே மக்காவுக்கு வரணும், சரியா? மதீனாவுக்கு வரணும், மதீனாக்கு வரணும், மக்காவுக்கு வரணும், அப்புறம் யமனுக்கு போகணும். இவ்வளோ இடங்கள்லாம் சுற்றி ஒரு பயணத்தோடு முடிச்சுக்கொள்வாங்க. ஏன்னா ஒரு ஃபுல் பயணம் ஹதீஸ் தேடிட்டு போகிறோம், அங்கே சும்மா இப்படி போகிறது அசாமலங்க அசாமலங்கன்னு போகிறதில்லையே, ஒரு ஒவ்வொரு அறிஞர்கள் மஜ்லிஸ்லேயும் ஹதீஸை உட்காந்து கலெக்ட் பண்ணிட்டு போகணும். இவர் மூணு பயணங்கள் பேத்திக்கிறான், இப்போ உங்களுக்கு விளங்கும் என்னது, அவர் பெரும் பயணங்கள் போனவர். மூணே மூணு பயணம் தான் போனேன்னு மௌலவி விஜயன் செஞ்சது சொல்லியிருந்தார். மூணு பயணங்கள் என்றதுனால இஸ்லாமிய அறிஞர்கள் அவரை பெரும் பயணம் போனவர்கள் பட்டியலில் வச்சுக்கிறாங்க அவரை. அப்போ அவர் எங்கெங்கெல்லாம் போனார்னு ஆதாரத்தோடு எந்தெந்த டேட்டில் மகனை கூட்டிகிட்டு போனது, எப்போ அடுத்தது அப்படியெல்லாம் வச்சு சந்திக்கலன்னு சொல்லலாது. ஹஜ்ஜில் சந்திக்கலாம், உம்ராவில் சந்திக்கலாம், அறிஞர்கள் எல்லாரும் கூடுறட அதில் சந்திக்கலாம். நிறைய புகாரியுடைய செய்திகள் அபூதரல் ஹரவிட்டிருந்து வந்ததே மக்காவில் வச்சு தான், மக்காவில் கேட்குறதுக்குன்னு வருவாங்க. நிறைய அறிஞர்கள் மக்காவுக்கு போவாங்க, அங்கிருந்து மற்றவங்களுக்கு என்ன அறிவிக்கிறதுக்குன்னு போவாங்க. அதனால தான் என்னது ஹரத்தை ஒரு ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்டாக பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் தெரியாமல் என்ன, சரி அறிஞர் அறிவித்த இடம் மட்டுமா போவார், பிள்ளையை கூட்டிகிட்டு போவார் இன்னொரு தடவை ஹதீஸெல்லாம் கேட்க வைக்கணும்னு இதெல்லாம் சொல்லி காரணம் அதுக்கு பதில் வரல. ஆனால் ரெண்டவருக்கு பேசுகிறாரு, எதெல்லாம் எனக்கு பதில் எது வரலன்னு கேட்குறாரு. நான் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்ன பதில் சொல்லலைன்றதில் கிளிப்பிங் போட்டுட்டோம், ஒரு 20-30 கிளிப்பிங் நாங்கள் போட்டு அப்லோட் பண்ணுவோம். இதுக்கு பதில் சொல்லல, இதுக்கு பதில் சொல்லல, எழுத்துலலாம் போட்டு அவருடைய மாணவர்கள்ட்டையும் கேட்குறோம், அவர்கிட்டையும் கேட்குறோம், சரியா? என்டிஎஃப் அமைப்பில் உள்ளவர்கள்ட்டையும் கேட்குறோம், நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நாங்கள் என்ன பதில் சொல்லலை என்றதுக்கு ஒரு பட்டியல் போடுங்க. இப்போ நான் சொல்லிக்கிறேன், நான் இப்போ ரெண்டுக்கெல்லாம் பதில் சொல்ல போகிறேன். கத்தப்து அன்னுக்கு நான் என்ன பதில் சொல்லலை, சரியா? அதுகளை அழகி வத்தா, அவர் மீது நுழைத்து வாதிட்டார் என்றதை நீங்கள் சொன்னது மொழியில் பிழைன்னு நான் சொல்லிட்டேன். என்றாலும் அதுகளையும் சரி உதுகையிலையும் சரி நீங்கள் சொன்னீங்க, அதுக்கு என்ன பதில் கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லலை, சரியா? நீங்கள் கடைசி விதத்துவாதியுடைய அறிவிப்பு சம்மந்தமாக நீங்கள் பேசுங்க, அதுக்கு நான் என்ன பதில் சொல்லலை. அதுபோல் என்ன, அதாவது இப்போ அஹ்லுல் பைத்து மற்றதுக்கெல்லாம் இப்போ பதில் சொல்லிடுவோம், சரியா? ரைட். இவ்வளோ தான் நம்ம பதில் சொல்லாது, மெயின் வாதங்களெல்லாம் இல்லை. எங்களுடைய மெயின் வாதம் முஹம்மது பின் ஈசா தத்லீஸ் முதல்லிஸ் இருட்டடிப்பு செய்கின்றவர், சரியா? அந்த வாதங்கள் 12 இமாம்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க எடுத்து வச்சுக்கிறான். 12 அதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் லிஸ்ட்டு போட்டேன், 16-17 பேரை நான் சொல்லிக்கிறேன். ஹிஷாம் பின் அம்மார் இவர் விட்டறிவிக்கக்கூடியவர் இடத்தை ஆசிரியர் வழியாகவே நிரூபிச்சுக்கிற பதில் என்ன, மஹமூத் இப்னு இப்ராஹிம் பேரர், இதுக்கு என்ன பதில், இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இன்னும் பதில் அப்படியே நிற்கி. இந்த செய்தி மௌலவி பிஜி அலி ரதியுல்லா அவன் மீது அவதூறு சொல்ல, இந்த மாதிரி அதாவது வசைப்பாட மோசமான வார்த்தைகள் பேச அந்த செய்தியை சொல்லியிருந்தால் கூட அவ்வளோ வசைப்பாட தேவையில்லை, சரியா? அந்த செய்தியை சொல்லியிருந்தால் கூட அந்த வசைப்படத்தை, ஆனால் அவ்வளோ செய்திகளை வசைப்படுறதுக்கு காரணமாக இருந்த செய்தியை நீங்கள் சொல்கிறீங்க, அந்த செய்தி பலகின, அதுக்கு நீங்கள் பேச்சு இல்லை என்ன, நீங்கள் அதுக்கு மெயினான பதிலுக்கு வாங்க. பாகம் பாகமாக பதில் சொல்லுவேன் என்று நீங்கள் சொல்கிறீங்க, ஒவ்வொரு பாகமாக தான் வர முடியும், அப்படி இல்லை. நீங்கள் நான் 5 பாகம் போட்ட உடனே முதலாம் பாகத்துக்கு போய் சொல்லலை, நீங்கள் 5 பாகம் தான் போய் சொன்னீங்க ஃபஸ்ட்டுக்கு. உங்களோட 3வது மறுப்பு ஸ்டார்ட் ஆகுது 5 பாகத்துக்கு தான், அவருடைய 3வது மறுப்பு ஸ்டார்ட் ஆகுது. 2 பாகம் ஏற்கனவே போட்ட ரெக்கார்டிங்கை திருப்பி போட்டார், 3வது பாகம் ஸ்டார்ட் ஆகுது 5 பாகத்துக்கு தான். நீங்கள் மெயின் வாதத்திலே நில்லுங்க, உங்களுக்கு மெயின் வாதத்தில் நிற்க இல்லாத ஒரு பிரச்சனை இருக்கே தான் உங்களே, அதை நீங்கள் பதில் சொல்லுவீங்க, ஆனால் நெருடல் சரியான அதில் போராட்டம் வைக்குது. 12 இமாம்களையுமா ஏமாத்துக்காரன்னு நான் சொல்லிட்டிருக்கிறேன், பேரருத்தர் இல்லைன்னு மஹமூதும் பேரர்ன்னு சொல்கிறேன்னு ஒரு ஒரு குழப்ப நிலைக்கு நீங்கள் நிற்கிறீங்கன்றது இந்த செய்தி, இவ்வளோ அறிஞர்களும் பலகீனப்படுத்திய செய்தி அப்படின்ட்டு. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இவ்வளோ சொல்லட்டோமா, இந்த ஹதீஸ் லைஃப் ஆனதா பலகீனமானதா, இவ்வளோ அறிவிப்புகள் ஆதாரமெல்லாம் எடுத்து முடிஞ்சு இப்போ இது பலகீனம், இது பலகீனம்னு நம்ம நிரூபிட்டோம். இதில் நீங்கள் புதிய வாதங்கள் வைங்க, இதைத்தான் திருப்பி திருப்பி கேட்குறோம். அதுக்கு மௌலை பார்க்குறாரு, இப்போ ஹத்தசனா வரந்தா லேசே, இவ்வளோ விமர்சனம் என்னத்துக்கு, அந்த முகமது பின் ஈசா அவருடைய ஆசிரியர் இபுன் அபி வழியாக எனக்கு சொன்னார்ன்ற ஒரு அறிவிப்பை தேடிட்டா லேசே. அப்போ நான் பதில் சொல்லக்குள்ளே சொன்னேன், ஒரு இடத்துல ஹத்தசனாண்டு வந்திருக்குது, எனக்கு சொன்னான் அறிவிப்பு வந்து அதை எடுத்துகிட்டு வரவானா, அதில் சில பிரச்சனைகள் இருக்குது, அதை எடுத்துக்கொண்டு வர வேண்டாம்னு சொல்லுவேன். ஆனால் மௌலைக்கு அதை எடுத்து தான் ஆகணும், விளங்கிட்டா, அதை எடுத்து தான் ஆகணும். அப்போது அந்த சொல்லுவாங்க, மூழ்க போகின்றவனுக்கு ஈரம் ஒரு பாரம் இல்லைன்ட்டு, பொதுவாக ஈரம் பாரம் தான், ஆனால் மூழ்கிற டைமுக்கு ஈரமெல்லாம் பாரம் அல்ல. அந்த நிலமையில தான் மௌலை பிஜி அவர் என்ன செய்கிறாங்க, இதில் இருக்கிறாங்க, இல்லைன்னா அதை எடுத்துகிட்டு வரப்படாது, எடுத்துட்டு ஏன் ஏன் எடுத்துகிட்டு வரக்கூடாண்டா, இஷாம்பின் அம்மார் தான் இதை அறிவிக்கிறாரு. இஷாம்பின் அம்மார் சொல்கிறாரு எனக்கு சொன்னன்னு சொல்லலைன்ட்டு தெளிவாக வருது, சரியா? அடுத்தது 12-16 அறிஞர்கள் இந்த இடத்துல தத்லீஸ் நடந்துக்கின்றாரு, பேரரை சொல்கிறாரு பொய்யரை விட்டு அறிவிச்சுக்கிறாரு, அப்போ எப்படி ஆகி ஹத்தனாண்டு வரும், வராது தானே. ஆனால் இவர் என்ன செஞ்சார்டா, ஒரு அறிவிப்பை எடுத்துகிட்டு வரார், எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல ஹத்தனாண்டு இருக்குது, தாரிஹுல் மதீனா
விளங்கிட்டா. இப்னு ஷப்பாடே புக்கு 250 மரணித்தவர், மதீனாவுடைய வரலாறு புக்கில் அந்த செய்தி முழுசாக இல்லை, ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்குது. ஹத்ததனா எங்களுக்கு சொன்னார்னு வருது அப்படின்ட்டு வா அவர் வாசிட்டு அப்படியே கீழே குறிப்பில் வாசிக்கிறார் மௌலவி பிஜே, ஹாதா ஹதீதுன் முன்கருள் இஸ்நாத் கதீரு தஹ்லீத் முன்கருள் இஸ்நாத். ஆசிரியரை பதிவு செய்கிற ஆசிரியரை அந்த செய்தியை அறிவிச்சிட்டு நேரடியாக இஸ்நாதோடு அறிவிக்கிறார், பதிவிச்சிட்டு சொல்கிறாரு இது நிராகரிக்கத்தக்க அறிவிப்பாளர் வரிசையில் வந்திருக்கிறது, நிறைய குழப்பம் உள்ள செய்தி, முகமது பின் ஈசா இதை யார் வழியாக அறிவித்தார்னு தெரியவில்லை அப்படின்ற, ஆனால் மேலுக்கு எங்களுக்கு அறிவித்தார்னு இருக்குது. அப்போ மௌலவி பிஜேக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது, வருது நியாயம்தான், எப்படி வருதுன்னா அடிக்குறிப்பு இப்படி இருக்குது, இமாம் ஆசிரியர்டையே அறிவிப்பால் வரிசையில் எங்களுக்கு இருக்குது, இது ஏதோ என்ன அது வந்து பிரிண்ட் பண்ணவங்க போட்டாங்களா தஹ்கீக் பண்ணவங்க போட்டாங்களான்னு தெரியாது. நான் நேரத்தோடு சொன்னேன் தானே, என்ன சொன்னேன் இதில் ஒரு குழப்பம் இருக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஆனால் அவரை எடுத்து சொல்லிட்டார். அப்போ நான் பதில் சொல்கிறேன் அதுக்கு, அதே புத்தகத்தில் அதே மாதிரி செய்தி கூட குறைவாக உள்ளதான், இதுவும் கூட குறைவு உள்ளதான், இன்னொரு கூட குறைவாக உள்ள செய்தி ஒரு 6 பக்கத்துக்கு முன்னுக்கால வருது, இந்த ஹத்ததனாக இல்லாமல் எங்களுக்கு சொன்னாரண்டு இல்லாமல் இதே செய்தி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்களோட அறிவிப்பால் வரிசை சேம் அறிவிப்பால் வரிசையோடு வருது சரியா, இதே செய்தி ஆனால் அங்கே வந்து எங்களுக்கு சொன்னாரண்ட வார்த்தை என்ன செய்யலை வரலை. அப்போ அப்படித்தானே எல்லா அறிஞர்களும் சொல்லிக்கிறாங்க, அப்போ அதானே சரியாயிக்கும் என்றத்தையும் சுட்டி காட்டிட்டு, இது கன்ஃபார்மாக அச்சுப்பிழை தான், இது கன்ஃபார்மாக அச்சுப்பிழை தான், இது பார்க்குறவங்க அச்சுப்பிழை. அதுக்கு ஒரு ஆதாரமும் சொன்னேன், என்ன சொன்னேன்டா, எந்த புக்கு பிரிண்ட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி கையெழுத்து பிரதி தான் பிரிண்ட் பண்ணணும், கையெழுத்து பிரதியிட வரலாறு சொன்னார் மௌலவி பிஜேக்கு தெரியாமல்ல, கையெழுத்து பிரதி எப்படி இருக்கும், ஆசிரியர் கையெழுத்து பிரதி 250 அவர் 240 எழுதிக்கிறான் வைங்க, அதை பார்த்து மாணவர்கள் ஒரு 10-20 பேர் எழுதுவாங்க, அதை பார்த்து இன்னொரு 20 பேர் எழுதுவாங்க, யுத்தங்கள் பிரச்சனைகள் சச்சரவுகள் சண்டைகள் எவ்வளோ நடந்து இப்போ 1400 வருஷமாக இருக்குது, அந்த புக்லேருந்து எத்தனையோ அறிஞர்கள் வேறு வேறு புக்கில் எடுத்தெல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க எழுதியிருப்பாங்க. இப்படி இருக்கிற டைமில் கடைசியாக 10வது நூற்றாண்டில் ஒருத்தர் பிரதியை பார்த்து இன்னொருத்தர் எழுதி பரவி, எந்த பிரதி எங்களை கையில் வந்து கிடைக்கும்னு சுவர் பண்ணல, பிரபல்யமான நூலாக இருந்தால் பிரபல்யம் என்ன செய்யும் கிடைக்கும், இவர்கிட்ட ஒரே ஒரு பிரதி தான் இந்த புக்குக்கு, இந்த புக்குக்கு கையால் எழுதின ஒரே ஒரு பிரதி இருக்கி வாசிக்கவே இயலாத பிரதி, அந்த பிரதியும் புக்கு முடியலை, அந்த பிரதியும் அன் இம்ரான அப்படின்னு முடிஞ்சிட்டு டொட் போட்டு முடிஞ்சிட்டு அவ்வளோதான் அந்த பிரதி. அதனால் இந்த பிரதி சரியான குழப்பம், இந்த பிரதியில் சரியான என்ன அதாவது இந்த வாசிக்கிற கஷ்டம், அப்போ வாசிக்கிற கஷ்டம்னா இவங்க என்ன செய்வாங்கன்னா அதுக்கு நிறைய நாட்கள் எடுக்கணும், அந்த நாட்கள் எடுக்கணும் மட்டும் இல்லை மற்ற புக்குகளில் இருந்தெல்லாம் இந்த புக்கில் இந்த ஆரம்பகால அறிஞர்கள் எடுத்து எழுதிப்பாங்களா அந்த புக்கில் பிரிண்ட் ஆகிக்குமே, அதிலெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து தான் இதை பிரிண்ட்டு கொண்டு வருவாங்க. அதே நேரம் இதை கன்ஃபார்ம் பண்ணவும் இயலாது, ஒரு புக்கே ஒரு கையெழுத்து பிரதி எழுதக்கூடிய ஒருத்தர் மறக்க சான்ஸ் உள்ள ஒரு கையெழுத்து பிரதி, எழுதினவர் தெரிஞ்சால் பரவாயில்ல, எழுதினவர் இப்னு ஹஜர், எழுதினவர் இமாம் சஹாவி, எழுதினவர் இமாம் தாரகுத்னி, அப்போ நான் நம்பிடுவேன், ஏ ஆள் தெரியும், எழுதினவரையும் யாருன்னு தெரியாதுல, ஆனால் புக்கை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஏன்னா தகவல் மற்ற புத்தகத்தில் எல்லாம் இருக்கிறதால கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், இதை வச்சு ஒருத்தர் எங்களுக்கு சொன்னார முடிவு எடுக்கலாமா, இவ்வளோ அறிஞர்கள் சொன்னால் தான் சரியாக இருக்கும், அதே புக்கில் மற்ற இடத்துல அப்படி வருதுன்னு கேட்கல, கையெழுத்து பிரதியை கொண்டு வா அப்படின்றார் சரியா. அந்த இது அதுக்கு இன்னொரு விஷயம் கையெழுத்து பிரதியும் சொன்னேன், எது அந்த நான் சொன்னேன் மஹமூது, மஹமூத் பேரர் அல்ல, அந்த பேரர் வேறேன்றாரு, அவர் பேரர் அல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு பேரர் இருக்கு, பேரர் அல்ல இவர் வேற பேரர் அவர் பேர் வேற பேரர், அந்த பேரருக்கு பேர் மஹமூதாம், அது எனக்கு அதை எப்படி வழங்குறது தெரியா, அந்த ஒரே பேரர் ரெண்டு பேருக்கு பேர் மஹமூத், ஆனால் அந்த பேரர் அல்ல இந்த பேரர், இந்த பேரர் அல்ல அந்த பேரர்ன்றார் சரியா. இந்த குழப்பத்திலேருந்து மௌலவி பிஜேக்கு வெளியே வரையலாது, ஒரே ஒரு வழியில் தவிர ஏற்றுக்கலன்னு வல்லது, நான் அப்போ தவறாக வாசிப்பு செஞ்சுட்டு இப்போ பேரர் ஏதாவது சொல்லணும், அந்த பேரர் சம்பந்தமான ஒரு குறிப்பொண்டு வாசித்தார் யார் மௌலவி பிஜே, எப்படின்னா அதாவது இந்த முகம்மது இப்னு சுமைக்கு மஹமூத் என்ற ஒரு பேரர் என்ன செய்கிறார் இருக்கிறார், அவர் வந்து கான சுன்னியன், அவர் வந்து என்ன கான செய்யன், அவர் கெட்டவராக இருந்தார், அவர் கெட்டவராக இருந்தார், அவர் இந்த செய்தியை அறிவிப்பதை மறுத்து கொண்டிருந்தார், எந்த செய்தியை இந்த முகமது பின் ஈசா தன் பாட்டனார் செய்தியை அவர் அறிவிச்சிருப்பார் என்றதையே மறுத்துக்கிட்டு இருந்தார், ஒரு நாளும் முகமது பின் ஈசா என்னோட அப்பா என்ன இந்த செய்தியை அறிவிச்சிருக்க வாய்ப்பில்லை ஏன்னா அது வந்து விடாது. அப்போ நான் அதை வாசிக்கொள்ள சொன்னேன், அது கெட்டவரல்ல அச்சுப்பிழை செய்ய நல்ல சுன்னியன், அவர் அகலு சுன்னாவை சேர்ந்தவராக இருந்தார், இந்த செய்தியை சொல்வதை மறுத்து கொண்டிருந்தார், ஏன்னா அகலு சுன்னாக்காரர் இந்த செய்தியை சொல்ல மாட்டான், அழிவில்லாமல் பழி சொல்லக்கூடிய இந்த செய்தியை சொல்ல மாட்டான், இது சுன்னியன் தான் செய்ய என்ன அச்சுப்பிள்ளையில் என்ன செஞ்சு
வந்திருக்குது என்று இந்த புத்தகம். இப்போ இந்த செய்தி தகவல் எதில் வருது? தஹதீபுல் கமால் என்ற இமாம் மிஸ்ஜித புக்கில் வருது. தஹதீபுல் கமால்னு தஹதீபுல் கமால் ஆசிரியர் 8ஆம் நூற்றாண்டு, அவர் 8ஆம் நூற்றாண்டு. அவர் அந்த தஹதீபுல் கமால் என்னென்னா 8000 அறிவிப்பாளர்களை தொகுத்து பழைய நூல்களில் இருந்து தொகுத்து ஒவ்வொரு அறிவிப்பாளர விமர்சனங்கள், எல்லா அறிஞர்களும் சொன்ன விமர்சனங்கள் அவங்களோட நேரடி புக்கில் இருந்து எடுத்து 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 தொகுத்து போட்ட புத்தகம். ஆனால் அதில் நிறைய அச்சுப்பிழை நடந்திருக்கு என்று சொன்னேன் நான். அச்சுப்பிழை நடந்திருக்குது, அதுக்கு ஒரு ஆதாரம் சொன்னேன், சஹீஹ் நுஸ்ஹதக மின் தஹதீபுல் கமால். தஹதீபுல் கமாலுடைய அச்சுப்பிரதியை திருத்தி கொள்ளுங்கள் என்று ஒரு புக்கே தனியாக செஞ்சுக்கிறாங்க, போட்டிக்கிறாங்க. இது அதில் வராட்டியும் அச்சுப்பிழைகள் நிறைய உள்ள புக்கு தான் அது. அது பிரிண்ட் பண்ணது ஒரு பெரிய தியாகம். அதில் பஷார் அவ்வாத் மஹரூஃப் என்ற ஒரு ஈராக் அறிஞர் தான் அதை பிரிண்டே பண்ணார். இவ்வளோ சொல்கிறேன், சொல்லிட்டு நிற்கலை நான், இது அச்சுப்பிள்ளைன்னு சொல்லிட்டு நான் நிற்கலை. நான் சொன்னேன் இதில் இமாம் மிஸ்ஸி இந்த மஹமூதை பற்றி அந்த சுன்னியன் செய்யன்னு முரண்பாடு வந்ததை எடுத்து அசில் புத்தகம் மட்டும் தானே பார்த்து எழுதிருப்பார். அது அபூதாவுதுற புத்தகம், அது 3ஆம் நூற்றாண்டு, இது 8ஆம் நூற்றாண்டு. அந்த புத்தகத்துலேயும் தான் பார்த்து எழுதுறாரு. அந்த புத்தகம் பிரிண்ட் ஆகிட்டு, இந்த புத்தகம் அசில் புத்தகம் பிரிண்ட் ஆகிட்டு. அசில் புத்தகம் பிரிண்ட் பண்ணதில் சுன்னி என்று தெளிவாகி, பிரிண்ட் ஆகின அசில் புத்தகத்தில் சுன்னியன் சுன்னாவை சேர்ந்தவர் தெளிவாக இருக்குது. அப்போ இது அதை அதை கண்டுகொள்ளவே இல்லை. மறுப்பில் முஜாஹிதுக்கு அச்சுப்பிழை நோய் பிடித்திருக்கிறேன்ட்டார். சரியா, முஜாஹிதுக்கு அச்சுப்பிழை நோய் பிடித்திருக்கிறேன், எதை எடுத்தாலும் அச்சுப்பிழைன்றது அச்சுப்பிழைன்றார். அதுக்கு நான் என்ன செஞ்சேன், அடுத்த மறுப்பில் கையெழுத்து பிரதியை கொண்டு வந்து காட்டினேன். கையெழுத்து பிரதியை கொண்டு வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்து போட்டு இந்த இடத்துல பாருங்கள் சுன்னி என்று இருக்குது, தஹதீபுல் கமாலில் இருக்குது, தஹதீபுல் கமாலில் இருக்குது. அதில் மஹமூத் என்றா சும்மா மஹமூதுனா வந்திருக்கு. இந்த மஹமூத் என்றது அந்த தபக்காத் என்ற நூல் எழுதிய பேரர் என்று தெளிவாகவும் மிஸ்ஸி குறிப்பெழுதுறாரு. அதையும் காட்டினேன். சரியா, அடுத்தது அசில் நூல், அதிலையும் இப்படி இருக்கிறத காட்டினேன். அடுத்த தாரிகுல் மதீனா, அதுலேயும் அந்த இடத்த வாசிக்கவே இயலாதன்றதை காட்டினேன். ஹத்ததனா அண்ணு அந்த இடத்தெல்லாம் வாசிக்கவே இயலாதன்றதை காட்டினேன். அடுத்தது குறிப்பு ஆசிரியர்கிட்ட குறிப்பு தான், பிரிண்ட் பண்ணவர்கிற குறிப்பல்லன்றதையும் காட்டினேன். அதில் இருக்குது, அதையும் எடுத்து காட்டினேன். நம்ம அதுக்கு பதில் என்ன செய்யலை, வரலை. ஸோ எல்லா வகையிலையும் மௌலவி பிஜே வந்து ஈஸியாக ஏற்றுக்கொள்ள முடிந்த ஒன்று. இன்னொன்று சொன்னேன், செய்யனுக்கு சுன்னியனுக்கு இன்னொன்று சொன்னேன், சுன்னியன் என்று தானே அப்பா எல்லாருக்குமே சொல்லிக்கிறாங்க. இந்த அறிவிப்பாளரை விடுங்களே, மற்ற எங்கேயாவது செய்யன்னு அறிவிப்பாளருக்கு விமர்சனம் மட்டும் வந்திருக்குதா? இல்லையே. அப்படி இருக்கக்குள்ள உங்களுக்கு இதை வச்சு நீங்களும் விளங்க முடிஞ்சதே என்று என்னை நீ பாராட்டப்படாது. நீ வந்து என்னை வந்து என்னது வஞ்ச புகழ்ச்சி அப்படி என்ன மாதிரி சொல்கிறார். சரியா, நான் அப்படி சொல்லலை. அவர் இத்தனைக்கும் பாருங்கள், நான் அவரை பாராட்டுற இடங்கள் எல்லாத்தையும் அவர் விமர்சனம் நினைக்கிறார். நான் வந்து எடுத்து போடுறேன் அச்சுப்பிழையை பற்றி, எனக்கு வேணுமெண்டா என்ன செஞ்சிக்கலாம், அச்சுப்பிழை சம்மந்தமாக இவருக்கு தெரியாது, இவருக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னு நான் காட்ட ட்ரை பண்ணிக்கலாம். நான் அப்படி ட்ரை பண்ணலை. அச்சுப்பிழையை பற்றி உங்களுக்கு தெரியும் என்று வீடியோ எடுத்து காட்டினேன், போட்டு காட்டினேன். பிரதிகளை பற்றி, நீங்கள் தாரகத்திலுடைய பிரதிகளை பற்றி பேசுகிறதெல்லாம் போட்டு காட்டினேன். அப்போ மக்களுக்கு ஒரு எண்ணம் வரும், என்ன மௌலவி பிஜேக்கு அச்சுப்பிழைகள் சம்மந்தமாக நுஸ்ஹாக்கள் சம்மந்தமாக தெரியும், அப்போ அதெல்லாம் நம்ம பேசித்தானே இருக்கிறேன், எனக்கு வேணும் அதை மறைச்சிக்கிட்டு போயிடுமே. அப்போ நான் உங்கள் மீது கெட்டனை ஏற்படுத்தணும்னா மறைக்கணுமே, நான் மறைக்கலையே. அப்போ உங்களுக்கு அந்த நுழைஜ் இருக்கின்றதை நான் தெரியப்படுத்தி தானே பேசுகிறேன். நான் தெரியப்படுத்தினாலும் இல்லாட்டி விலங்குகளுக்கு விலங்கு உங்களுக்கு இருக்கின்றது, ஆனால் நானும் தெரியப்படுத்துகிறேன் என் பங்குக்கு, அதையே நீங்கள் கெட்டனமாக பார்க்குறீங்க. சரியா, அதாவது அந்த ஒரு என் மீது நீங்கள் அந்த கெட்டனை வச்சுக்கிறதே நீங்கள் இப்படி பேசுகிறதால அது உங்களுக்கு தான் என்ன செய்யும், அது சில என்னுடைய சில நேர்மையான வாதங்களை கூட உங்களுக்கு புரியாமல் ஆக்கிடும். இதுதான் நான் 5ஆம் பாகம் வரைக்கும் என்ன செஞ்சது, நம்ம வச்சது. அடுத்தது என்னன்னு சொன்னால், அதாவது இது முதலாவது பகுதியுடைய இது ஃபுல்லாக நம்ம ஒரு அறிமுகத்தை செஞ்சே ஆகணும்ன்றதுனால இது என்ன செய்கிறேன், நான் இதை சொல்கிறேன். இமாம் மாலிக் ரெண்டாவது ஆதாரம், இப்போ மௌலவி பிஜியுடைய முதல் பிரதானமான ஆதாரம் தான் இது. இப்போ பதில்கள் நிற்கிதுன்னு இப்போ சொல்லிட்டோம் உங்கள்கிட்ட. சரியா, ரெண்டாவது ஆதாரம் என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்ன அந்த அச்சுப்பிள்ளை அந்த பிரச்சனையெல்லாம் நான் போட்டு காட்டினதெல்லாம் வந்து அதாவது 8ஆம் பாகமும் 10ஆம் பாகமும் சரி வரைக்கும் போட்டு காட்டிக்கிறேன். சரியா, இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அது 8க்கு போகிறோம்னு வைங்க, அடுத்த என்ன இமாம் மாலிக்கிட்ட செய்தி, மௌலவி பிஜி ஆதாரம் காட்டுற எல்லா செய்திகளும் பலகீனமாக தான் இருக்குது, இந்த செய்தி மட்டும்தான் கொஞ்சம் நிற்கி. இதுவும் பலகீனம் தான், ஆனால் இது எடுத்துக்கலாம், இதுவும் பலகீனம் தான் இதை எடுத்துக்கலாம். இமாம் மாலிக், இமாம் மாலிக் என்ன சொல்கிறான்டா, 93ஆம் ஆண்டு பிறந்தவர், ஒரு 15 வருஷத்தில் தான் செய்திகளெல்லாம் கேட்கலாம்னு வைங்களே, அப்போ எத்தனை வரும், 103, 108 தான் ஒரு செய்தியை கேட்க முடிஞ்ச வயசு. இந்த சம்பவம் நடக்குது 35 ஹிஜ்ரி 35, அப்போ 65, 75, 78 வருடங்கள் அளவுக்கு என்ன கெப் இருக்கு. அதனால தான் மௌலவி பிஜி என்ன சொல்கிறான்னா, இது வந்து இமாம் மாலிக் என்னது ஐ விட்னஸ் இல்லை, ஐ விட்னஸ் ஆக்களும் அல்ல, ரெண்டு பேராவும் அட்லீஸ்ட் என்ன செஞ்சுக்கி இதில் விடுபட்டிங்க, இந்த செய்தி ஏற்றுக்கல முடியும். இருந்தாலும் இமாம் மாலிக்குடைய குடும்ப வழி செய்தியாக இது இருக்கிறது, அதனால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுவுடைய ஜனாசா குப்பை மேட்டில் எரியப்பட்டிருந்தது.
மூணு நாட்கள் யாரும் கேட்பார் பார்ப்பார் இல்லாமல் இருந்தாங்க. கடைசியில் 12 பேர் நைட்டோட நைட்டாக 3 நாளைக்கு போகிற கொண்டு போய் ஹஷு கவுக்கம் இடத்துல அடக்கினாங்க அப்படி என்று பலகீனமான செய்தி என்று சொல்லிட்டு அப்படியே திடீர்னு என்ன செய்கிறாரு, உச்சத்துக்கு போகிறாரு. உச்சத்துக்கு போய் சொல்கிறாரு, அள்ளி இவ்வளோ கல் நெஞ்சக்காரராக அழியிருக்கிறார், கொஞ்சம் கூட இறக்கமற்றவராக இருந்திருக்கிறார், அவர் குழுப்பட்டல தொழுவிக்கல கபனடல அது செய்யலை இது செய்யலைன்னு கட்டுமையாக என்ன செய்கிறார், அள்ளிரோடையிலாம் வசைப்பாடி அழியிறதிலும், அதாவது அந்த ஜனாசா குப்பை அழிக்கிறத பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார் அழிகிறதிலாம். இது என்ன ஒரு ஈமான், நான் செய்வேன் கேட்குறாரு. ஒரு சாதாரண ஒரு காபிருடைய ஜனாசா கூட நம்ம போச்சுட்டு நம்ம செய்வோமா அப்படின்றாரு. இப்போ அழிகிறதுனால காஃபின்னு சொல்லலை, அவ்வளோதான். ஒரு சொர்க்கத்துக்கு நன்மாராய் கூறப்பட்டவங்களுடைய ஜனாசாவை தூக்கி குப்பையில் வீசினான்னு. அப்போ நான் கேட்டேன், இதுதானே நீங்கள் இவ்வளவும் அழிகிறதையெல்லாம் ஏசுறதுக்கான காரணம்? மாம் இபுன் ஹசம் ரஹிமஹுல்லா வந்து என்ற ஒரு பக்கம் வாசித்தேன், இபுன் ஹசம் முகத்தில் வெக்கம் இல்லாதவன் மட்டும்தான் அழிகிறதையொல்லா உள்ளவர்கள் குப்பை மேட்டில் உஸ்மானுடைய ஜனாசா வீசப்பட்டதை பார்த்து கொண்டிருப்பான்னு சொல்லுவான், வேறு யாரும் என்ன செய்ய மாட்டான் சொல்ல மாட்டான். இதெல்லாம் பொய்யர்களுடைய செய்திகள் என்று மாம் இபுன் ஹசம் சொல்கிறதும், அதே போல் அழிகிறதையொல்லா உள்ளவர்கள் கொலைக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த செய்தியை நான் வாச்சேன். மௌலவி பிஜேக்கு பதில் சொல்லுகிறார், சுபஹானல்லாஹ், என்ன பாய் தெரியுமா, ஆமாம் அந்த பலகீனமான செய்தி நான் சொல்லிக்க கூடாதுதான் அது அப்படின்ட்டு போயிட்டார். அவ்வளோதான் பதில், அந்த பலகீனமான செய்தியை நான் என்ன செஞ்சிக்கக்கூடாது நான் சொல்லிக்க கூடாதுதான் அப்படின்ட்டு போயிட்டார். இப்போ நான் கேட்குறேன்னேடா, அப்போது மற்றதெல்லாம் என்ன, நீங்கள் அழிகிறதெல்லாம் அவனுக்கு போட்ட குப்பைமேட்டு செய்திகள்லாம் அதுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு அது வரலையா? அட இந்த பொய்யான செய்தியை வச்சு தான் சொல்லிக்கிறேன்னு சொல்லி இப்படி நான் சும்மா ரெண்டாம் பக்கத்தை மட்டும் எடுத்துக்கிட்டார், முதலாம் பக்கத்தை விட்டார். என்ன இப்படி வந்து ரெண்டாம் பக்கத்தில் அலி கொலைக்கு சம்பந்தம் இல்லைன்றாரு, கொலைக்கு சம்பந்தம் இல்லை எந்த சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி நிறைய செய்தியை போடுறாரு. அதை விடுங்க, குப்பை மேட்டில் எரியறதை பற்றி வெக்கம் இல்லாமல் தான் சொல்லுவான்னு சொல்லி இப்படி சொன்னார், அதுக்கு என்ன சொன்னீங்க, அதுக்கு பதில் சொல்லலை. சொல்லாமல் மா மாலிக்குடைய செய்திக்கு மறுப்பண்டு சும்மா ஒரு போகிற, இதுதானே பிரதானவாதம். இப்போ என்ன மாதிரி ஆக்கிட்டாருன்னா, ஹத்ததனா சொல்கிறதா இல்லையா, விதத்துவாதியுடைய அறிவிப்பு அருள் பைத்தா இல்லை, இதுதான் பிரதானவாதம் மாதிரியும் இந்த மாலிக் மாமுடைய செய்தியெல்லாம் போகிற போக்கில் சொல்கிற மாதிரி நினச்சிட்டாரு. அதுதான் மெயின் பிரதானமான வாதம். நீங்கள் வந்து அதை சின்னதாக பார்க்குறீங்க, நீங்கள் அதை வச்சு தான் அழிகிறதையெல்லாம் சப்ஜெக்டாக சொன்னீங்க. நீங்கள் பகிரங்கமாக இதை இப்போ பலகீனம் என்று சொன்னால், பலகீனம் என்று சொன்னால் குப்பை மேட்டில் 3 நாள் வச்சுருந்ததை பற்றி நீங்கள் ஒரு மணித்தியாலத்துக்கு மேலே பேசிக்கிறீங்க, ஒவ்வொரு இடத்துலையும் திருப்பி 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 பேசிக்கிறீங்க. அதை குப்பை மேட்டில் பார்த்துட்டீங்கிறோம், ஒரு கடுகளவும் இறக்கமற்றவர் அழி என்றார். ஒரு கடுகளவும் இறக்கமற்ற ஒரு மனிதராகத்தான் அழி இருந்திருக்கிறார். இதெல்லாம் எதை வச்சு சொன்னீங்க, இந்த பொய்யான செய்தியை வச்சு தான் சொன்னீங்க. அதைத்தானே இமாம் இபுன் ஹசம் பொய்யானார்ன்றாரு, பொய்யான செய்தின்றாரு. அதை நீங்கள் சொல்லலையே. நான் இபுன் ஹசம்கிட்ட எடுத்துக்காட்டுறேன் ரெண்டு பகுதியை, ஒரு பகுதியை விட்டு போட்டுட்டு இன்னொரு பகுதியை மட்டும் என்ன செய்ய பதில் சொன்னீங்க. இமாம் இபுன் ஹசம் சொன்ன ஒரு பகுதி சரிதான், அடுத்த பகுதி நான் ஒத்துக்கல மாட்டேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, ஒத்துக்கொண்ட செய்தியிலே இபுன் ஹசம் அவர் பிழையாவும் சொல்லுவார் என்று போயிட்டிருக்கிறீங்க. அப்போது இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு சப்ஜெக்ட், இந்த ரெண்டும் தான் மெயின் ஆதாரம். அதுக்கு பிறகு என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அழிலாம் அந்த ஆட்சிக்கு ஆசைப்பட்டார்ன்றதுக்கு நிறைய ஆதாரம் இங்கே, ஆட்சிக்கு ஆசைப்பட்ட சப்ஜெக்ட் நான் பதில் சொல்லிட்டேன், அதெல்லாம் எங்களுடைய மெயின் சப்ஜெக்ட். அப்படின்னா நீங்கள் அனைத்தும் கட்டுக்கதைன்னு சொன்னீங்கன்னா, அனைத்தும் கட்டுக்கதைன்னு சொன்னால் உங்களோட எதை பேசிட்டீங்கன்னா, அந்த அனைத்தும் கட்டுக்கதைன்னா நான் பேசினேன், அவரோட எதை நான் பேசிட்டு நான் அனைத்தும் கட்டுக்கதைன்னு சொன்னால் இருக்கிற கிதாபுல் மௌதுவாதை பற்றி பேசினேன் அர்த்தம், இப்னு ஜௌஸி இட்டுக்கட்டப்பட ஹதீஸ் புக் கொண்டு அதை பற்றி பேசினேன்னு அர்த்தம், அனைத்தும் கட்டுக்கதைன்னு பேசினேன் நான் சொல்லிட்டு வைக்கிறேன், எதை நான் உங்களுக்கு வாதமாக வச்சு அந்த ரெண்டும் கட்டுக்கதை. மற்றதுக்கெல்லாம் புகாரி முஸ்லீமில் வாரையெல்லாம் நாங்கள் உங்களே மாதிரி தட்டிட்டு தூக்கிட்டு போகிறதில்லை, அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு சரியானதாக என்ன விளக்கம், அந்த விளக்கம் சொல்லிக்கிறதே நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன், நீங்கள் போட்ட எல்லாத்துக்கும் பதிவு செய், நீங்கள் போட்டதுலேயே உங்களுக்கு எதிரான எவ்வளோ வாதங்கள் இருக்குது அதை நான் இப்போ அடுத்த தொடரில் சொல்லுவேன். இப்போ எனக்கு என்ன பதில் சொல்லுங்கள், நான் ரெண்டையும் நம்ம நிரூபிச்சிட்டோம், என்ன மாலிக் இமாமுடைய செய்தி நீங்களே பலகீனமாக ஏற்றுக்கொன்னீங்க, பலகீனமாக ஏற்றுக்கொண்டதை நான் சொல்லியிருக்க, இன்னொன்று சொல்கிறாரு, ஆமாம் இப்போ இதுலேருந்து எங்களுக்கு ஒரு படிப்பினை கிடைக்கணும்டா, நாங்கள் பலகீனம்னு சொல்லிட்டு அதை என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது, என்ன நீங்கள் இது வேறு என்னமோ சின்ன ஆதாரம் மாதிரி சொல்லிட்டு போகிறீங்க, நீங்கள் அதை வச்சு தானே உறவர் பேசினீங்க, அழிரெல்லாம் குப்பை மேட்டில் இந்த உஸ்மான்லாம் எரியப்பட்டார்னு சொல்லி பேசுனீங்க, அவ்வளோ அவதூறையும் அழிவுலமையும் சொன்னது அந்த அறிவிப்பு தானே, இதுக்கு தெளிவான பதில் என்ன செய்ய சொல்லுங்கள் நீங்கள், நீங்கள் மற்றதுக்கெல்லாம் புறவு போங்க, இந்த ரெண்டு அறிவிப்பு தான் எங்களுடைய வாதம், இந்த ரெண்டு முடிச்சு தான் அடுத்ததுக்கு நாங்கள் போவோம், சில கிளை வாதங்களுக்கு அப்பப்போ பதில் சொல்லுவோம் சரியா. இந்த ரெண்டு மிகப்பெரிய வாதம் அழிவுலாம் அவங்களுடைய அந்த அகுல் பை சப்ஜெக்ட் நாங்களாக எடுத்ததுனால அகுல் பை சப்ஜெக்ட் என்ன செய்வோம் நம்ம பதில் சொல்லுவோம், மற்றபடி மற்றவைகளுக்கெல்லாம் இப்போ உதாரணமாக விதத்துவாதியுடைய அறிவிப்பு விஷயம்லாம் பதிவு செஞ்சு உங்களுக்கு பதில் சொல்லுவோம் சரியா. அது வந்து விதத்துவாதி அறிவிப்பில் நீங்கள் என்ன நிலைப்பாட்டிலிருக்கிறீங்க, நாங்கள் என்ன நிலைப்பாட்டிருக்கிறோம், இன்றைக்கு ஒரு பகுதியை நான் வாசிப்பேன், விதத்துவாதி அறிவிப்பில் ஒரு பகுதிக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன், 10 அவருக்கு மேலே உங்களுக்கு விதத்துவாதி அறிவிப்பு சப்ஜெக்டில் உங்களுக்கு பதில் சொல்லலாம், எங்களுக்கு அவ்வளோ அழகான வாதங்கள்லாம் இங்கே. நீங்கள் விதத்துவாதி அறிவிப்பு சம்மந்தம் நீங்கள் வாசிக்கிறதே தலகில் வாசிப்பதில், அதாவது சம்மந்தம் விதத்துவாதியுடைய அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளலாமா இல்லையான்ற வாதத்தெல்லாம் கொண்டு வந்து எதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறாருன்னா, விதத்துவாதியுடைய வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொன்ன அறிஞர்கள் விதத்துக்கு ஒத்த அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்களே, அதுக்கு ஆதாரமாக காட்டிட்டிருக்கிறாரு. அறிஞர்களுக்கு மத்தியில் 4-5 கருத்து முரண்பாடு இருக்கு, ஒன்று விதத்துவாதியுடைய அறிவிப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா இல்லையாண்டது, ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னா மொத்தமாக மறுத்துருவாங்க,
எங்கிற பிரச்சனை உங்களோட பிரச்சனை அதல்ல, ஏற்றுக்கொள்ளலாம்ன்ற கருத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஏற்றுக்கொள்ளலாம்ன்றதில் பிதகத்துக்கு ஒத்ததை ஏற்றுக்கொள்ளலாமா இல்லைன்றதான் இப்போ பிரச்சனை. அதுக்கு அதை கொண்டு ஆதாரம் கட்டிட்டு வாசிக்கிற அப்போ நிலைமைகளை பாருங்கள். அதனால் அதுக்கெல்லாம் அழகான முறையில் பதில் சொல்லலாம். நீங்கள் வந்து ரெண்டு அறிவிப்பு, சயீத் இப்னு முஸய்யிப்ட அறிவிப்பு நிற்கிது உங்களுக்கு பதிலில். மா மாளிகிரத்தை பலகீனமாக ஏற்றுக்கின்னுட்டீங்க. நீங்கள் ஆரம்பத்தில் நானும் பலகீனம்னு சொல்லிக்கு தானே சொல்லக்கூடாது, நீங்கள் பலகீனம்னு சொல்லிவிட்டு எத்தனையோ வகையில் நிரூபிக்க ட்ரை பண்ணீங்க அதை, சரியா? அது குடும்பத்துடைய அறிவிப்பு, அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு நான் உங்களுக்கு தராவியுடைய செய்தியை கொண்டு போட்டேன். உமர் அல்லாஹ் காலத்தில் 23 ரக்கா தராவி தொழிச்சோன்னு யஹ்யா பின் சயீத் அல் அன்சாரி அறிவிக்கிறார். அப்போ அவர் 70க்கு முன்னால் பிறந்தவர். அதுக்கே மௌலவி பிஜே சொல்கிறாருன்னா, அவர காலத்தில் இவர் பிறக்கவே இல்லை, அவர காலத்தில் பிறந்தவராக இருந்தாலும் கண்டவர் தான் அறிவிக்க முடியும்னு தராவிக்கு சொன்னார். அதுவும் மாலிக் மாமோட செய்தி தான், சரியா? அதுக்கு என்ன பதிலண்டு கேட்டேன், முசநபி பின் நபி சைபால வாரது. அதனால் இப்போ அதுக்கு வேறு வழியெல்லாம் ஏற்றுக்கிட்டீங்க. இப்போ ஏற்றுக்கிட்டீங்கன்னா இதை வச்சு நீங்கள் சொன்ன அவதூறுகளுக்கெல்லாம் தௌபா செஞ்சு பகிரங்கமாக பேசுங்க. நீங்கள் சொல்லிங்களே நீங்கள் ஏற்றுக்கணும், நான் இதெல்லாம் சொல்லிக்கக்கூடாது பிள்ளைங்கிட்ட. அது ரெண்டு நிமிஷத்துல நான் பேசிட்டு போவேண்ணா. நீங்கள் பேசினது ஒரு நல்ல மகானுக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய வயசுலேருந்து அவரோட குடும்பத்தில் ஒத்தருமே ஆதரவளிக்காத நேரத்தில் குடும்ப ஆதரவில் நீண்டவர் அலி ரதியல்லாஹு அன்ஹு. அவரோட குடும்பத்தை நீங்கள் எடுங்க, அபு தாலிப் காஃபிராய்ந்து சப்போர்ட் பண்ணார், அவரோட மகன் முஸ்லீமாய்ந்து சப்போர்ட் பண்ணார். நினைக்கிட்டா அலி ரதியல்லாஹு அன்ஹு குடும்பத்துடைய சப்போர்ட்டில் அலி ரதியல்லாஹு வலதும் இடதுமாக நின்றவர். ஜௌஹர் பின் அபி தாலிப் கூட என்ன செஞ்சிட்டார், அவர் அண்ணன் இருந்து கூட அவர் எங்கே போயிட்டார், அபிசீனியா ஹிஜ்ரத் போயிட்டார். ஆனால் ரசூலுல்லாஹி பக்கத்தில் இருந்தார். அதாவது அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரதியல்லாஹுவோட தியாகம் வந்து எந்த அளவு கண்டா, சின்ன வயசுலேருந்து மௌத்து வரைக்கும் இருந்தவர். தனது குடும்பத்தவர் வந்து மார்க்க பிரச்சாரத்துக்கு துணையாக இருக்கலாட்டி அல்லாஹ் தஆலா கடுமையாக கண்டித்தான். எல்லா காபிரிகளுக்கும் வசனம் இறங்காமல் அபூலபுக்கு இறங்குதே, எல்லா காபிரும் தான் ரசூலுல்லாஹி எதிர்த்தாங்க, அபூலபுக்கே இறங்கிச்சு. அவர் சொந்தக்காரன், நீ வந்து பொய்க்கே சப்போர்ட் பண்ணுவான், சொந்தக்காரன் பொய்க்கே சப்போர்ட் பண்ணுவான். அப்போ உண்மையாக இருந்தால் நீ எவ்வளோ சப்போர்ட் பண்ணிக்கணும், எண்டத்துக்கு இறங்கிச்சு. அப்படின்னு அவுல் பைத்துக்கு அதான் சிறப்பு, தண்ட மகளை முடிச்சு கொடுக்கறது. இன்ன ஃபாத்திமத்தை பதாத்தும் இன்னி ஃபாத்திமா என் ஈர சதையில் ரத்தத்தை அந்த உடம்பு சதையில் உண்டுனாங்க, அதுக்கு முடிச்சு கொடுக்கறது கழிவுறதையில் அவனோட விரும்பினாங்க. அப்படிப்பட்டவரை நீங்கள் வேஷதாரி என்று, நடிக்கிறவர் என்று, கருணையற்றவர் என்று, இறக்கம் இல்லாதவர் என்று சொல்லி இப்படி சொல்லிவிட்டு மூத்த மாளிகையில் வர அறிவிப்பு அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம்னா அது என்னன்னு கேட்கறது. இது உங்கள்கிட்ட வந்து என்ன அந்த ஈமானிய உணர்வும் அந்த 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 வேகமும் இருக்கிறத காட்டுதா? இது நீங்கள் பப்ளிக்காக ஏற்றுக்கங்க. இதை பப்ளிக்காக தெளிவாக சொல்லி சொன்ன வசனங்கள் எல்லாம் போட்டு இந்த அத்தனையுமே என்ன மிகப்பெரிய மோசமான வார்த்தைகள், நான் பேசிக்கக்கூடாது, நான் தௌபா செய்கிறேன், அநியாயமாக ஒரு சிந்தனை என்ன செஞ்சுட்டேன், விதைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். அதை சும்மா ஒரு போகிற போக்கில் என்ன ஒரு சலாம் சொல்லிட்டு போகிற மாதிரி என்ன செய்யுங்க, நீங்கள் போகிறீங்க. இது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு சப்ஜெக்ட். இதுதான் இதுவரைக்கும் நடந்த வாத பிரதிவாதங்களுடைய என்ன சுருக்கம், மொத்தமே மொத்த சுருக்கத்தை நான் இதில் என்ன செஞ்சுக்கிறேன் சொல்லி சின்ன சின்ன சில விஷயங்களை தவிர நான் சொல்லிக்கிறேன். நான் பதில் சொல்லாத கேள்விகள் இருக்கின்ற சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் அது இதை சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்போ இந்த சம்மந்தமே இல்லாமல் தான் மௌலவி பிஜே வச்சிருக்காரு. அப்போ அவருடைய மாணவர்களில் சம்மந்தம் உள்ள வாதம் வைப்பாங்களா? வைக்க வாய்ப்பு குறவு, சரியா? அதில் வைக்கக்கூடிய ஒரு சிலர், சிலர் அமைதியாகிக்கிறாங்க நடுநிலையாக, அந்த அவங்களுக்கு பாராட்டுகள் வணங்கிட்டா ஜசாஹுமுல்லாஹ் கைர். சிலர் வந்து என்ன செய்கிறாங்க தெரியுமா, இந்த ஹத்ததனா கால அதுக்கு இப்போ ஒரு கிளாஸ் ஒன்று எடுக்க தூக்கி போடுவார். அதில் என்னென்னா இப்னு மசூத் வந்து ஹத்ததனான்னு சொல்லியிருக்கிறார், ரசூலுல்லாஹ் சொன்னால் எனக்கு ரசூலுல்லாஹ் அறிவித்தார்னு சொல்லியிருக்கிறார். இப்னு உமர் ஹத்ததனான்னு சொல்லியிருக்கிற, ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்னார்னு சொல்லியிருக்கிறார். அதே போல் அனஸுல்லாஹ் எனக்கு சொன்னான்னு சொல்லியிருக்கிறார். சஹாபாக்களை பின்பற்றுகிறேன்னு சொல்லிட்டு இதை பின்பற்றுறாங்க இல்லையா? வாதத்துக்கும் வார்த்தைக்கும் ஏதாவது சம்மந்தம் இதுதான், ஒரு சம்மந்தம் இல்லை விளங்கிட்டா. அது மாம் புகாரி எடுத்து காட்டினது ஹத்ததனான்ற வார்த்தைக்குரிய அர்த்தம் என்னன்றதுக்கு, ஒரு ஆள்கிட்ட அறிவிப்புக்கு ஹத்ததனான்னு சொல்லலான்றதுக்கு. நீங்கள் ரசூல்லாங்க வழியாக கால அந்நபி ரசூல்லாங்க சொன்னார்கள், இப்னு மசூத் சொல்லிக்கிறாரு எனக்கு சொன்னார்னு சொல்லாமல், இப்னு மருன்னு சொல்லிக்கிறார் எனக்கு சொன்னாரண்டு, அனசுல்லாங்க எனக்கு சொன்னார்னு சொல்லிக்கிறாங்க. அது அவ்வளோ செய்திகள் இருக்குது, 10க்கு மேற்பட்ட செய்திகள் இருக்குது. அதுக்கு மௌலவி பிஜே அதை எடுத்துக்காட்டவே இல்லை. மௌலவி பிஜே எடுத்துக்காட்டினதே முதல் பிள்ளை அதை, ரெண்டாவது அவர் அதுக்கு எடுத்துக்காட்டலை, இவங்க அதுக்கு சம்மந்தம் இல்லாத இவங்க எடுத்துக்காட்டுக்கு நினைக்கிறாங்க, சரியா? அதனால் இதுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. வாதங்களை கொஞ்சம் என்ன செய்யணும், விளங்கி பேசணும். அதனால் இதை நான் சுருக்கம் சொல்லிக்கிறேன். இந்த ரெண்டு அறிவிப்பும் தான் எங்களோட இது. மற்ற அறிவிப்புகளை பொறுத்த வரைக்கும் சகிஹாக இருந்தனா நாங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும் விளங்கப்படுத்திக்கிறேன். ஒன்று சகியாக இருந்தால் அதை எப்படி விளங்கணும் இப்போ விளங்கி. இது வந்து அவ்வதூறு சொல்லக்கூடிய செய்தின்னு விளங்கப்படுத்தேன். கடைசி இன்னொரு செய்தி, இன்னொன்று என்னென்னா இன்னொரு வாதம் வச்சோம், இது ஷியாக்களுக்கு சிம்ம சொப்பனமான செய்தியாம் இந்த ரெண்டும். அதனால தான் என்னது நாங்கள் வந்து என்ன ஷியா, அது சாஃப்ட் ஷியா விளங்கிட்டா. நாங்கள் வந்து சாஃப்ட் ஷியான்றார் விளங்கிட்டா. என்ன கவலைண்டா, நம்ம சாஃப்ட் ஷியான்றான் மௌலவி பிஜே. சூப்பர் முஸ்லீம் பாட்டிக்குதே அவங்க நம்மளே பார்த்துறேன்னு சொன்னேன்னா என்னது சாஃப்ட் நாசிபி, அதாவது மிதமான அலிரலியின் எதிர்ப்பாளர்கள். அவங்க எங்களுக்கு பதில், இவர் மிதமான அலிரலியில் ஆதரவாளர்கள், அது ஷியா ஆதரவாளர்கள் அப்படின்னு. அதுதான் அஹ்லு சுன்னாவுக்கான ஆதாரம்,
நடுநிலையாக இருக்கிற பாட்டிக்கு ரெண்டு சைட்லையும் என்ன செய்யும், அந்த விமர்சனம் மட்டும் வருமே, அதுதான் இது பெரிய ஒரு ஆதாரம் எடுத்து நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இதில் என்னென்னா மௌலி பிஜே தான் ஷியாக்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறாருண்டு பதினொன்றாம் பாகம் போட்டோம். ஏன் தெரியுமா, உஸ்மான் ரலியல்லாஹு வெட்டி கொண்டு குப்பையில் வீசுறது ஷியாக்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், அதை நபித்தோழர்கள்லாம் சேர்ந்து செஞ்சுக்கிறாரு பெரிய சந்தோஷம். அலி ரதியல்லாஹு அன்ஹு அபூபக்கருக்கு பைய செஞ்சிட்டாருன்னு கவலை ஷியாக்களுக்கு, உமர் ரலியல்லாஹு பைய செஞ்சிட்டாங்களேன்னு கவலை, உஸ்மான் ரதியல்லாஹு பைய செஞ்சுட்டு போட்டாருன்னு செய்து வருதே பின்னால் அது சந்தோஷம், அது தக்கியான்ட்டாங்க அபூபக்கர் உமருக்கு பைய செஞ்சு அதை தக்கியால் பைய செஞ்சுட்டாங்கன்னு, இது நமக்கு சந்தோஷப்படுற மாதிரியே இந்த அறிவிப்பு ஈஜியை சொல்கிறார் பயான்லையே. ஷியாக்கள் என்னது இதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், இவர்கள் ஷியாக்களுடைய செய்தியை பரப்பியிருந்தால் கூட இந்த உண்மை வந்திருக்கும்ன்றார் அவரே. அப்போ ஷியா மிஷன் இப்போ யார் உஸ்மான் ரலியல்லாஹு விமர்சிச்சுட்டு இருந்த முதலாக யார், 72 கூட்டத்தில் மௌலவி பிஜே தான். ஷியாக்கள் அத்தனை வாதங்களை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தார் மௌலவி பிஜே தான், சரியா, ஷியாக்களுடைய டோட்டல் வாதங்களை எடுத்து வச்சுருந்தது, சரியா. இப்போ அப்படி இப்பையும் உஸ்மான் ரலியல்லாஹு விமர்சிக்க தான் செய்கிறாரு, அதை ஆட்சியை நாசமாக்கினார் உஸ்மான் ரலியல்லாஹு, இப்போ அலியும் சேர்ந்து நாசமாக்கினாரன்றேன் அதை முழுசாக விமர்சிச்சிக்க. ஸோ நீங்கள் வச்சிக்கிறது ஷியாக்களுக்கு சார்பான செய்தி என்னத்தையும் 11 என்ன செஞ்சுக்கிறோம் வச்சுக்கிறோம். சுருக்கமாக இந்த வாதங்களை மிக முக்கியமாக 4-5 பகுதிகள், சயீது இப்னு முஸய்யிபுடைய செய்தி என்ன பதில் அதுதான் பிரதான வாதம். ரெண்டாவது வந்து அதுக்குரிய வாதங்கள் எங்களோட தொக்கு நிற்கிது பத்தாவில். அடுத்து இமாம் மாலிக்கிற செய்தி பலவீனம்னு சொல்லிக்கிறீங்க, சும்மா புத்தான் போக்கில் சொல்லிட்டு போகிற விஷயம் அல்லாது, என்ன பதில்னு மிச்சம் தெளிவாக என்ன செய்யணும் அதுக்கு சொல்லணும், அதை வச்சு தான் உங்களோட எல்லா ஸ்பீச்லேயும் மிகப்பெரிய பகுதி நடந்திருக்கு. மூன்றாவது பகுதி ஷியாக்களுடைய பிரச்சாரம் நீங்கள் தான் செய்றீங்க, சரியா, நாங்கள் நடுநிலை பிரச்சனை அலிக்கு ஆதரவுன்ற ஷியா இல்லை, சரியா, நீங்கள் உஸ்மானுக்கு எதிராக சஹாபாக்களுக்கு எதிரான மாணியான வாதங்களை வைக்கிறதான் ஷியா மிஷன். அடுத்ததாக உபவாதங்கள் அப்படி என்று சொல்லி, அதாவது புகாரியிட விஷயங்கள் மற்ற விஷயங்கள் இதெல்லாம் என்ன செஞ்சுக்கிறேன் பதில் நான் என்ன செஞ்சுக்கிறேன் அதாவது சொல்ல சொல்லிக்கிறேன். அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் அதாவது மௌலவி பிஜே சொன்னதில் அஹ்லுல் பைத் சம்பந்தமான வாதங்களை நாங்கள் என்ன செய்கிறோம் இப்போ மறுப்பு சொல்ல இருக்கிறோம், அதுக்கான பதில்களை நீங்கள் என்ன செய்யுங்க அதுக்கு பின்னால் சொல்லுங்கள். அதில் பதில் சொல்லப்படாத பகுதிகள்ன்ற ஒரு பகுதியை பட்டியலும் என்ன செஞ்சுக்கிறோம் நாங்கள் போட்டிக்கிறோம், உங்களை போட்டும் அனுப்புவோம். நீங்களும் என்ன செய்யுங்க, நாங்கள் என்னென்ன பிரதான வாதங்களுக்கு பதில் சொல்லலை அப்படி என்று சொல்கிறதுக்கு என்ன செய்யுங்க போடுங்க, இன்ஷா அல்லாஹ் நம்ம பதில் சொல்லுகிறோம். இது அறிமுக உரை, சரியா, இந்த சப்ஜெக்டில் இதுவரை காலமும் 12 வரைக்கும் என்ன நடந்தது அப்படி என்றத பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சுருக்கமான வடிவம். ஆனால் அதை கேட்காம இதை கேட்டால் ஃபுல்லாக என்ன செய்யாது விளங்காது, அதனால் நீங்கள் அடுத்த பகுதியில் கேட்டுட்டு தான் இது என்ன செய்யணும் நீங்கள் கேட்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததுலேருந்து இப்போ சொல்லப்பட்ட வாதங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டதை நான் ரிப்பீட் பண்ண வேண்டிய மீது இன்னும் சொல்லப்பட வேண்டிய வாதங்களுக்கு பதிலும் இன்ஷா அல்லாஹ் நான் சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.